மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் குருகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் பொறியியல் தொழில்நுட்பவியலில் கட்டிடத்தை அமைக்கும் போது செல்வாக்கு செலுத்தும் சட்டங்களும் நியமங்களும் என்ற பாட விதானத்தை கற்க வேண்டு இருக்கிறோம். அதனுடைய தேர்ச்சி இலக்கம் 4, தேர்ச்சி மட்டம் 4-9. நாங்கள் கட்டிட அமைப்புகளை விடைப்பு சட்டம் கட்டளை சட்டம் என்றெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். அதாவது ஒரு கட்டிடம் சட்டம் பற்றியது நாங்கள் அறிஞ்சிருப்போம். ஒரு கட்டிடத்தை கட்டுறதாக இருந்தால் அந்த கட்டிடத்தை அமைக்கும் போது பின்பற்ற வேண்டிய சட்டங்களும் நியமங்களும் உள்ளன. நாங்கள் ஒரு வசிப்பிடமாக இருக்கலாம் அல்லது பொது கட்டிடங்களாக இருக்கலாம், எதை கட்டுவதாக இருந்தாலும் ஒரு கட்டளை சட்டத்துக்கு அமைவாக அமைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது வேறு வேறு பணிகளுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் கட்டிடங்களை அமைக்கும் போது பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் பற்றி 1976 41 இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சட்டத்தின் வாசகம் 8 கேட்பவும், அச்சட்டத்தின் வாசகம் 21 கேட்பவும், 1986 3 10 தேதி வெளியிடப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இது கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இந்த கட்டிட சட்டம் பற்றிய வர்த்தமானி எப்போ வெளியிடப்பட்டது, அதில் எந்த எத்தனையாம் இலக்கத்தில் இந்த நகர அபிவிருத்தி நகர அபிவிருத்தி அதிகார சட்டம் எங்கே இருக்குது என்றதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம். ஏனென்றால் எங்கள் கட்டிட சட்டம் பற்றிய சிலபஸ், அதாவது பாட விதானம் முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அதன் மூலம் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அதன் மூலம் நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்ட, அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்ட கட்டட கட்டளை 1986 அந்த சட்டம் வந்தது. 1986 ஏற்ப ஒரு கட்டிடத்தில் பதிவுகளின் பாதுகாப்பு, கட்டிடத்தில் பதிப்புகளின் பாதுகாப்பு அவருடைய சுகாதாரம் உறுதிப்படுத்தல் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் அமைக்கும் கட்டிடம் வதிப்பிடமாக இருக்கலாம், மற்றது வர்த்தக நடவடிக்கைகளாக இருக்கலாம், மற்றது கைத்தொழில் நடவடிக்கைகளாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆகியவற்றுக்கு வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் பலமான கட்டமைப்பாக இருத்தல் வேண்டும். எந்த நடவடிக்கைக்கும் நீங்கள் கட்டணம் அமைக்கிறதா இருந்தால் அது பலமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதே மட்டும் இல்லை, அவ்வாறு கட்டிடம் சுகாதாரத்துக்கும், அந்த கட்டிடம் அமைக்கப்படும் பொழுது சுகாதாரத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் இருத்தல் வேண்டும். இந்த நிலையை வழங்குவதற்கு போன்று பல திறன்களை தரும் கட்டமைப்புகள் இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த கட்டிடமைப்பு பல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தாலும் அது நாங்கள் அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் அமைக்க வேண்டி இருக்கும். ஆகவே ஒவ்வொரு கட்டிட அமைப்பும் புதிய வர்த்தமானி அறிவித்தல், அதாவது அப்போ சொன்னாந்தானே 1986 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் படி ஒழுங்கு விதிகளுக்கு இசைவாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். அவ்வாறே புதிய உள்ளூராட்சி நிறுவனத்தின் அனுமதியை பெறுவதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒழுங்கு விதிகளுக்கு இசைவாக திட்டங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். என்னென்றால் கொஞ்சம் கவனிப்பதில் இந்த சட்டத்தை பற்றி நாங்கள் கற்றாலும், 1986 வெளியிடப்பட்ட அந்த அரச வர்த்தமானியின் சட்டத்தை நாங்கள் படித்தாலும், அந்த உள்ளூராட்சி மன்றம் ஒன்று உங்களுக்கு இருக்குது, உங்களோட பகுதியில் எங்களோட பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றம் இருக்குது. அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த சட்டத்தை பற்றியான விளக்கங்களை சொல்லிவிடும். அதில் நீங்கள் ஒரு கட்டிடத்தை அனுமதி பெறணும் என்று சொன்னால் முதல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தான் அனுமதியை கொடுக்கணும். அந்த அனுமதியை பெறுவதற்கு உள்ளூராட்சி மன்றத்தில் உள்ள வர்த்தமானி அறிவித்தலின் படி அவைகள் அந்த திட்ட நடவடிக்கைகளை எடுப்பணும். மற்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலில், அதாவது 1986 3 10 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு இசைவாக கட்டிட அமைப்பில் பாதுகாப்பு சுகாதாரம் உறுதிப்படுத்துவதற்கு சில முக்கிய அம்சங்கள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த அவற்றை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த வர்த்தமானி அறிவித்தலில் சொல்லப்பட்ட விடயம், ஒரு கட்டிடத்தை அமைக்க என்ன சொல்லப்படுது என்றால் கட்டமைப்பின் உறுதிப்பாடு. அந்த கட்டிடத்தின் உறுதி என்ன மாதிரி இருக்குது, அதை விட அந்த கட்டிடம் தீ பாதுகாப்புக்கு உறுதியாக இருக்குதா, தீ பாதுகாப்பை தடுக்கக்கூடிய வழிகள் இருக்குதா, மற்றது வானிலையில் இருந்து அந்த கட்டிடம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குதா, மற்றது ஒலி சவுண்ட் ஒலி வெப்ப காவல் ஹீட் மற்ற அதுகளையும் அந்த கட்டிடத்துக்கு கட்டிடம் அமைக்கல அதுக்குரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா, மற்றது பாதுகாப்பு ஏணிகள், இப்போ கட்டிடம் மேல் மாடிகளாக இருக்கலாம், வாட்டர் டேங்காக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் அந்த அதுக்கு நான் ஒரு ஏணிகள், அதுக்கான பாதுகாப்பு சாய்வு பாதைகள் பாதுகாப்பு, அதாவது வேல் எல்லைகள் எல்லாம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா திட்டம். அதுக்காக நாங்கள் அந்த ஒரு கட்டிடங்கள் அமைக்கல இப்படியான திட்டங்கள், அதாவது இப்படியான தேவைகள், அதாவது கட்டிட உறுதிப்பாடு, தீ பாதுகாப்பு, வானிலை பாதுகாத்தல், ஒலி வெப்பம், இதுகள் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை நாங்கள் அமைக்கல அந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
வர்த்தமானி அறிவித்தலின்படி நாங்கள் கட்டிட அமைப்புக்கு தீர்மானிக்கப்படும் பொழுது ஒரு விடயத்தை நான் கவனிக்கணும். இந்த சட்டங்களை நியதிப்படுத்துவதற்கு, மேற்கூறிய சட்ட திட்டங்களையும் நியதிகளையும் செயற்படுத்துவதற்கு சில நிறுவனங்கள், அரசு சார்ந்த அரசார்வான நிறுவனங்கள் இருக்குது. அதை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படலாம். ஏனென்று சொன்னால், அந்த கட்டிடத்துக்கு அமைக்கல சட்ட திட்டங்களை மேற்பார்வை செய்கிறது, அதுக்குரிய அனுமதிதாரத்துக்காக சில நிறுவனங்கள், எங்களோட அரசு நிறுவனங்கள் இருக்குது. அதில் யூடிஏ, அதான் யூடிஏ என்று சொல்றது நகர அபிவிருத்தி அதிகார சபை. அதை விட பிரதேச சபைகள், பிரதேச சபாக்கள், நகர சபைகள், மாநகர சபைகள், மற்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபைகள், மற்ற மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபைகள், மற்றது மத்திய சுற்றாடல் அதிகார சபை, இவையிலெல்லாம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு கட்டிடத்தை அமைக்கிறதா இருந்தால் கட்டிடத்தை கட்டையில நகர அபிவிருத்தி சபைக்கும் அந்த படங்கள் எல்லாம் போகும், மற்ற பெரிய சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். வீதி அபிவிருத்தி சபைக்கு நீங்கள் போகணும்னு கேட்கலாம். ஏனென்று சொன்னால், அந்த உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ரோடுகள், வீதிகள், அதுகள் எல்லாம் அகற்ற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அந்த உங்களோட கட்டிட அமைப்புக்கு பாதைகள் சரியாக இருக்கின்றனவா, அந்த பாதை சரியான அளவில் இருக்கின்றனவா, அதான் ஏதாவது கட்டிடங்களின் அந்த இடத்துல நிர்மாணிக்கப்பட வேண்டி இருந்தால் நீங்கள் அமைக்கிற கட்டிடத்தால் எதுவும் பாதிப்பு இருக்குமா என்றெல்லாம் ஆராய் வந்து அந்த கட்டிட அனுமதியை தருவினம். அது மட்டும் இல்லை, அந்த வர்த்தமான அறிவித்தலின்படி சட்டங்களின்படி உங்கள் படங்கள், அதாவது அந்த கட்டிட அமைப்புக்கு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன ஆராய்வதற்கு இந்த நிறுவனங்களில், இந்த அரசு நிறுவனங்களில் இருந்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்ற அதிகாரிகள் வந்து பார்வையிடலாம். அதுக்காக என்னென்ன இந்த சட்டங்களை நியதிப்படுத்தும் நிறுவனங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த நிறுவனங்களை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். மற்றது இந்த கட்டடங்களை அமைத்த பற்றிய ஒழுங்கு விதிகள் மூலம் பாதுகாப்பு, சுகாதாரம், நலன் என்னும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நாங்கள் இந்த திட்டத்தின்படி கட்டினால்தான் அந்த கட்டடங்களில் முதலில் சொன்ன மாதிரி பாதுகாப்பு, சுகாதாரம், மனிதனுடைய நலன் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். இத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல சட்ட ரீதியான விடயங்கள் உள்ளன. உதாரணங்களாக வீதிக்கோடு, இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டுறதாக இருந்தால் அந்த வீட்டு உங்களை வீதியின் மையத்தில் இருந்து அந்த கட்டிடம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அந்த வீதி கோடு கவனிக்கப்பட வேண்டியிருக்கும். மற்ற ஒளிக்கோணம், ஒளிக்கோணம் என்று சொல்றது நீங்கள் கட்டிடத்தை கட்டிக்கலாம் உங்களுக்கான பக்கங்களில் அந்த காற்றோட்டம், வெளிச்சம் எல்லாம் வர்றதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா, அந்த தடை அப்படி தடைகள் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைத்தானே, அப்போ அதையும் கவனிக்க வேண்டி இருக்கும். மற்றது உங்களோட கட்டிடத்துக்குள்ள காற்றோட்டம், வெளிச்சம் வருவதற்காக அறைகள் நீங்கள் சரியாக விட்டுருக்கிறீங்களா, அதுக்கான ஜன்னல்கள் சரியான முறையில் தீர்மானிச்சிருக்கிறீங்களா என்ற எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களோட வீட்டை கட்டுறோம் என்று போட்டு எங்கள நிலைமையில் நாங்கள் வீட்டை கட்டினால், அந்த கட்டிடத்தை கட்டினால், எங்களுக்கு ஒரு திட்டம் இல்லாமல் கட்டினால் அந்த கட்டிடத்தில் இருக்கிறவர் சுகாதாரத்துக்கு பாதிப்பு வரலாம். ஆகவே சுகாதார பாதிப்பு என்னத்தால் வருகிறது, எங்களோட கட்டிடத்தால் வருகிறதா, காற்றோட்டம் இல்லாமலும் வரலாம், சரிதானே, வெளிச்சம் இல்லாமலும் எங்களுக்கு சுகாதார பாதிப்பு வரலாம். ஆகவே திட்டமிடத்துக்கு கட்டப்படையில இப்படியான முடியும் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்குது. அது மட்டுமின்றி நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, இப்போ நீங்கள் நீர் விநியோகத்தை என்ன மாதிரி எடுக்கிறீங்கள், மற்றது நீர் விநியோகத்தில் வடிகால் அமைப்பு, இந்த டொய்லெட், அதாவது மலைக்கூட கழிவுகள், மற்ற மழை நீர் வந்தால் என்ன மாதிரி வெளியே சேகரிக்கிறீங்களா இல்லை வெளியேற்றுறீங்களா, அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் திட்டத்தில் தயாரிக்கப்பட்டு இருக்கோம். ஆகவே நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு தொகுதியும் ஆகியவற்றையும் காட்டலாம். கட்டடமைப்பு தொடர்பாக செல்வாக்கு செலுத்தின் சில ஒழுங்கு விதிகள் பற்றி ஆராயப்படும். அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டி இருக்கும். மற்றது கட்டட அமைப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல், ஒரு கட்டடத்தை நீங்கள் வீடு கட்டுறதாக இருந்தாலும் அல்லது பெரிய கட்டடங்களை கட்டுறதாக இருந்தாலும், ஒரு காணியை தெரிவு செய்யல, தெரிவு செய்த பிறகுதான் அதுக்குரிய திட்டமிடலை நாங்கள் செய்வோம்னு முதல் கட்டட அமைப்பில் பார்த்து நாங்கள் அப்பொழுது இதை ஒன்று கவனிக்கப்பட வேண்டியிருக்கு. என்னென்று சொன்னால், கட்டட அமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு பின்வரும் விடயங்களை கருத்து கொள்ளலாம். அதாவது ஒன்று வேறங்கோ கட்டிடம் அமைய உள்ள காணியின் முன்னே பாவனை. ஒரு கட்டிடம் நீங்கள் கட்ட போகிறதாக இருந்தால் அந்த காணியை தெரிவு செய்யல, அந்த முன்னே அந்த காணி என்ன மாதிரி முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, சில வேளை பாருங்க அந்த காணியில மண் அகழ்வு நடந்திருக்கலாம், அல்லது அகழ்ந்த மண் எடுத்து போட்டு வேற மண்ணை கொண்டு வந்து கொட்டி இருக்கலாம், குப்பைகள் நிரப்பப்பட்டிருக்கலாம், அப்படியான வேலை நடைபெற்றிருக்கலாம் தானே. அப்ப அதே அந்த கட்டிடம் அமைகிற இடத்தை பற்றி நாங்களும் ஆராய வேண்டி இருக்குது. அடுத்தது, அருகில் உள்ள காணியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள், அதாவது நீங்கள் ஒரு கட்டிடம் கட்ட போறதா இருந்தால், பெரிய கட்டிடம் அந்த இடத்துல ஒரு காணிகள் கட்ட போறதா இருந்தால், பக்கங்களில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டிடங்களின் நிலம், அதாவது அருகில் உள்ள காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை சென்று பார்வையிட்டு அக்கட்டிடத்தில் பாதிப்புகள் எதுவும் உள்ளதா அவதானித்தல். என்ன நீங்கள் ஒரு கட்டம் கட்டங்க போறீங்க, இந்த காணிகளை ஏனைய பக்கங்கள் உள்ள கட்டிடங்கள் என்ன மாதிரி இருக்குமென்றதை ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த கட்டிடத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதான்றதையும் நாங்கள் பார்வையிட்டு அந்த காணியை நாங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மூன்றாவது,
நீர் வளங்கள் வடிகாலமை பற்றி அக்காணி ஆராய். இப்ப தஜ்ஜலா மழை வெள்ளம் வந்தால் அந்த காணியிலிருந்து நீர் என்ன மாதிரி மழை நீரை வெளியேற்றது, மற்ற நீர் விநியோகம் அந்த காணிக்கு எவ்வாறு எடுக்கலாம், மற்ற வடிகாலமைப்பு என்ன மாதிரி இருக்குது, டொய்லர் கழிவுகள் மேலே அதாவது அந்த கழிவுகளை எவ்வாறு அகற்றலாம், அந்த காணியில அந்த கட்டிடத்தை கட்டின பிறகு இவ்வாறு தேவையான நாங்கள் ஆராய வேண்டியும் இருக்குது. அடுத்தது நாங்கள் இதை விட நிலத்தின் நீர்மட்டம், நிலத்தின் நீர்மட்டம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்ன மாதிரி இருக்குது, பக்கத்தில் கிணறுகள் இருக்குதா குழிகள் இருக்குதா, அதுகளையும் ஆராயணும். மற்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடமாயின். இப்போ என்னென்னு சொன்னால் சில இடங்களில் ஏற்கனவே மழை வீழ்ச்சி நடைபெற காலங்களில் வெள்ளம் வந்து தேங்கி நிற்கலாம். ஆகவே அது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடமாயின், அதனை பற்றியும் அறிதல் வேண்டும். மற்றது ஆறாவது பாதை வசதி மேல், அதாவது மின்சாரம். இப்போ சில வேளையில் பாருங்க, சில காணிக்கு மேலால் கை வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வயர் போகும், என்ன மின்சார வயர்கள் போகும், லோ வோல்டேஜ் மின்சார வயர்கள் போகும், மின்சார தொலை கம்பங்கள் அதால் வயர்கள் போய்கொண்டு இருக்குமண்டபடியால் அந்த காணிக்கு மே கட்டிடம் கட்டத்துக்கு மேலால் இப்படியான வயர்கள் போனால் சில பாதிப்புகள் இருக்குமா இல்லையான்றதை பற்றி அது நாங்கள்லாம் யோசிக்கணும், அதையும் நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டி இருக்கும். மற்றது கடற்கர பிரதேசம், கடற்கரை பிரதேசத்துக்கு நீங்கள் கட்டிடம் கட்டுறதா இருந்தால் அந்த கடற்கரை பிரதேசத்தில் தாழ்வான பகுதியா உயர்ந்த பகுதியா என அறிய வேண்டி இருக்கும். இப்படியான இதில் பார்த்து தான் நாங்கள் கட்டிட அமைவிடத்தை தெரிவு செய்யணும். இந்த இடத்துல தெரிவு செய்த பிறகு கட்டிடத்தை அமைப்பது முதல் மேற்குறிப்பிட்ட திட்டங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். பாதுகாப்பு தொடர்பான பின்வரும் விடயங்களை கருத்தில் கொள்ளலாம். ஒரு கட்டிடத்தை அமைக்கும் போதா கடற்கரையில் கட்டைக்க வாருங்க, சரியோ? இப்போ கடற்கரையில் ஒரு கட்டிடம் கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த கற்பால் போடப்பட்டது கடற்கரை. அந்த கடற்கரையில் முதலாவது படத்தை பாருங்க, அந்த கட்டிடம் ஒரு சதுரமான கட்டிடம். ஆனால் அதை அப்படி கட்டுறதை விட பக்கத்தில் பாருங்க ஒரு ஆங்கு மூல வடிவில் போடப்பட்டு அந்த பிழை சரி போட்டு கிடக்கு. அப்படி கட்டுறது பிழையாக இருக்கலாம், இப்படி கட்டுறது சரியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அதில் வந்து அந்த கட்டிடம் திரும்பி இருக்கிறபடி அந்த கடலில் இருக்கிற காற்று வீசிக்கல, கடற்கரை காற்று வீசிக்கல, அந்த காற்று வெட்டி கண்டு போகிற சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே அந்த சுவரில் கூடிய பரப்பில் அது மோத மாட்டாது. ஆகவே முக்கோண சேப்பில் இருக்கிறபடியால் அந்த காற்று வெட்டி கண்டு போகிறதாகவே அதில் அந்த கடற்கரையில் கட்டிடங்கள் அமைக்கிறீங்களே எந்த முறை சரியான முறையில் அமைக்கலாம் என்று உங்களுக்கு கேள்வி கேட்டால் இதில் நீங்கள் கவனிக்கணும். இந்த மூன்றாவது படத்தில் பாருங்க, அந்த அறை வந்து நீள் சிவகாரம், மற்ற பக்கம் ரெண்டாள் பிரிக்கி இருக்கு. ஆனால் இந்தியாவில் மற்றதில் சரி என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த குறுக்குச்சுவர் இருக்கிறதால அந்த படம் அந்த கட்டிடம் சரியாக இருக்கலாம். குறுக்குச்சுவர் இருக்கிறதால இந்த கூடிய பரப்பில் மோது, இது என்ன அந்த பிழையான படத்தை பாருங்கோ, கூடிய பரப்பில் மோது காத்து, இங்கேயும் மோது தான். ஆனால் குறுக்குச்சுவர் இருக்கிறபடியால் அந்த அந்த சுவருக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. அடுத்ததை பாருங்கோ, அந்த கட்டிடத்தை மூலையால் இருக்கு மூலப்பக்கத்தில் கடற்கரை காற்றை வந்து மோதவிடக்கூடாது. மூலப்பக்கத்தில் வரைக்கும் அந்த காற்று வெளியே சுற்றி கண்டு போய் வெளியேறது இல்லாமல் ஒரு ஒரு மோதலை கொடுக்க பார்க்கும். ஆகவே மற்ற பக்கத்தில் திருப்பி கட்டி விட்டோம் என்று சொன்னால் அந்த மோதிர பரப்பு குறைவாக இருக்கும். மற்றது அடுத்த படத்தை பாருங்கோ, நீள் செவகத்தை விட ஒரு கட்டிடம் நீள் செவகமாக இருந்தால் நீளத்தை விட அகலத்தை பக்கத்தால் கடற்கரை பக்கத்தை நோக்கி கட்டுறது சிறந்ததாக, நீள் பக்கத்தை கடற்கரை பக்கமாக விடாமல் அகலம் குறைந்த பக்கத்தை நாங்கள் விட்டமாக இருந்தாலும் அந்த கூரையை வந்து ஒரு பத்தி கூரையாக அமைக்கிறாலையும் அந்த கூரை அப்படியே மேலால போய் கட்டிடத்தை பாதிப்பு இல்லாமல் போகும்னு தெரியணும். அது கடற்கரை பிரதேசத்துக்கு அந்த கட்டிடங்களை எவ்வாறு அமைக்கலாம், எந்த திசையில் அமைக்கலாம் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு சரியான முறை என்று கேட்டால் நீங்கள் இதுகளை குறிக்க வேண்டி இருக்கும். மற்ற ஒன்று கவனிக்கணும், கடற்கரை பிரதேசத்தில் ஆ குறைஞ்சது கடற்கரையில் இருந்து அந்த சட்டம் ஒன்று இருக்குது, 100 மீட்டருக்கு குறையக்கூடாது என்று சொல்லியும் 3 மீட்டருக்கு மேல் உயரக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த திட்டங்களில் வைத்திருக்கணும். அதை நீங்கள் கூடுதலாக நான் பிற்காலத்தில் படிக்க வேண்டி இருக்கும். இப்போ தற்பொழுது இவ்வளவுத்தை நீங்கள் இருக்கும் போது வடத்திற்கும் கட்டிடத்திற்கும் உயர்ந்த இடையே குறைந்தபட்சம் 1.5 மீட்டர் இருத்தல் வேண்டும். அதாவது தாழ் வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வயர் என்று சொன்னால் அந்த கட்டிடத்தின் உயரத்தில் 1.5 மீட்டர் உயரத்திலிருந்து 1.5 மீட்டரும் உயர் வோல்டேஜ் படம் இருந்தால் அது 4.5 மீட்டருக்கு மேல் கிடையாகவும் நிலை குத்தாகும். என்னென்னு சொன்னால் கட்டிடத்தை மேலாகவும் போகிறதும் பார்க்கணும், கட்டிடத்தை சைட்டால் போடுறதையும் பார்க்க வேண்டி கிடக்கு, விளங்குதானே? அப்போ அதைத்தான் நீங்கள் ஒரு கட்டிடத்தை செஞ்சு வச்சுருக்கணும். ஒரு குறைந்த வோல்டேஜ் லோ வோல்டேஜ் மின்சார வயர் ஒன்று கட்டிடத்து பக்கத்தாலேயோ உயரத்தாலேயோ போச்சுதுன்னு சொன்னால் தாழ் வோல்டேஜ் போகாமல் இருந்தால் 1.5 மீட்டரும் உயர் வோல்டேஜ் வயர் போகமாக இருந்தால் அது மேற்பக்கத்தில் உச்சியின் கூரையின் உச்சியிலிருந்து மேலே 4.5 மீட்டரும் பக்கத்தால் போடுறதாக இருந்தாலும் 4.5 மீட்டரும் என்பதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ஒரு முக்கியமான விடயம்.
மற்றது பாதுகாப்பை பற்றி சொல்லியிருக்கீங்களா, தீ பாதுகாப்பு. ஒரு கட்டிடத்தை அமைக்க பாருங்க, கடற்கரை காற்றை பற்றி பார்க்குறோம், மின்சார வயர் போடுறதை பற்றி பார்க்குறோம், தீயை பற்றி பார்க்க, இது முக்கியமான விடயம். கட்டிடம் வந்து தீயில பெரிய பெரிய கட்டிடங்கள் அமைக்கைகளை எல்லாம் தீயை பற்றி தான் முதல் சேஃப்டி என, அதாவது நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒவ்வொரு கட்டிடமும் பிரதேசத்தின் கட்டிடங்களுக்கு பொருத்தமான வாரம், அதில் மதிப்பவர்களின் பாதுகாப்புக்கு பொருத்தமான வாரம், தீ பாதுகாப்பும் இந்த 1986 மூன்றாம் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில 63, 64, 65, 66 ஒழுங்கு விதிகளின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு ஒழுங்கு விதி எங்க, தீ பாதுகாப்பின் ஒழுங்கு விதி எங்க கூறப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி கேட்டால், அதே வர்த்தமானி தான், 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 1986 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில 63, 64, 65, 66 ஒழுங்கு விதியில இந்த தீ பாதுகாப்பு சம்பந்தமாக பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சில விடயத்தை மட்டும் நான் இப்ப சொல்றேன். பெரிய உயர்ந்த கட்டிடங்கள், உயர்ந்த கட்டிடங்கள் 400 மீட்டர் ஸ்கேட்டிலும் பார்க்க, பெரிய பொது மண்டபங்கள், பொதுமக்கள் கூடுற மண்டபங்கள், தொழிற்சாலைகள், பண்டக சாலைகள், அப்படியான ஒரு மண்டபங்களாக இருந்தால் நாங்கள் தீயணைப்பு உபகரணங்களை பொருத்தப்படைகளை அந்த தீயணைப்பு பிரதம அலுவலரின் அனுமதி பெறப்பட வேண்டும். அதாவது இப்போ வீடுகளை பொறுத்தவரையில் அப்படி எவ்வளவு பிரச்சனை, நாங்கள் தீயணைப்பு வைக்கலாம், ஆனால் பெரிய கட்டிடங்களை நாங்கள் பெறதாக இருந்தால் அந்த கட்டிடங்களுக்கு அந்த தீயணைப்பு படையின் பிரதம ஆபீசர் பேசி ஆபீசர் நாங்கள் ஒரு அனுமதி பெறப்பட வேண்டும். எங்க நாங்கள் தீயை பொருத்துறது, அதுக்குரிய இட என்ன பாதுகாப்பு செய்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்கும். தீ பாதுகாப்பு சம்பந்தமாக என்ன செய்யணும் என்று கேட்டால், அது இந்த வர்த்தமானி அறிவித்தல் இதில் கூறப்பட்டிருக்கு. முக்கியமாக 400 மீட்டர்ஸுக்கு மேற்பட்டால் நாங்கள் இந்த தீயணைப்பு பிரதம அலுவலரின் அனுமதி பெறப்பட வேண்டும், அதுக்குரிய சட்டம் கூறப்பட்டுள்ளது. மற்றது இந்த தீயை நாங்கள் கட்டிடத்திலிருந்து பாதுகாப்பாக அமைக்கப்படும் பொழுது, ஒரு கட்டிடத்தில் வாருங்க, நீங்கள் பெரிய பெரிய கட்டிடங்களை எக்ஸிட் என்று போட்டிருப்பினோம், அதில் இங்கே மின்சார அமைப்பு இருக்குது, மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு காட்டப்பட்டிருக்கும், ஃபயர் வந்தால் இந்த பக்கத்தால் வெளியேறணும் என்றெல்லாம் நாங்கள் கட்டிட அமைப்பு படத்தில் அதை காட்டப்பட வேண்டி இருக்கும். இதே அவர் அந்த தீயணைப்பு உத்தியோகத்தர்கள், தீயணைப்புக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் இதையெல்லாம் பெரிய பெரிய மண்டபங்களுக்கு கவனிப்பினோம். ஆனால் சில படங்கள் காட்டப்பட்டிருக்கு, தீ பற்றினா இந்த மாதிரியான அமைப்பு எங்கே, அதாவது டெலிஃபோன் எங்கே இருக்கும், இப்போ அதாவது நெருப்பு தீயணைக்க உபகரணம் எங்கே வைக்கப்படணும், இதால் வெளியேறணும், இதால் உட்புகணும் என்றெல்லாம் அந்த இதில் காட்ட வரைபடங்களில் காட்டப்பட வேண்டியிருக்கு. அது புற தான் அவையில் அந்த கட்டிட அனுமதியை எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாதுகாப்பு வானிலை. உரிய வர்த்தமானி அறிவித்தல் ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கு முன்பாக உரிய திட்டப்படங்கள் தகமை உள்ள ஒருவரினால் தயாரிக்கப்பட்டு ஒப்பமிடப்பட்டு சமர்ப்பிக்கப்படுதல் முக்கியமாகும். இது உரிய சட்டத்தில் கூறப்பட்டிருக்கு. ஒரு கட்டிடத்தை அமைக்கிறதாக இருந்தால் ஒரு திட்டப்படத்தை, அதாவது அனுமதி பெறப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் உள்ள மாநகர சபை, பிரதேச சபையில் உள்ள பதிவு செய்யப்பட்ட பொறியியலாளர், கட்டிடக் கலைஞர் இல்லை படமறிஞர் மூலம்தான் இந்த படங்கள் வரையப்படுகிறது. அந்த படங்களை உரிய முறையில் நாங்கள் அவைகளிட கொடுத்து அதை கீறி அந்த உள்ளூராட்சி திணைக்களத்தில் உள்ள மாநகர சபையோ பிரதேச சபையிலையோ விண்ணப்ப படிவத்தை பெற்று நான் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இந்த படங்கள் வரிகளை இப்படியான ஆட்கள், உரிய திட்டப்படங்கள் தகமை உள்ள ஒருவரினால் தயாரிக்கப்பட்டு ஒப்பமிடப்பட வேண்டும் என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது யாருன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது அதற்கேற்ப உரிய திட்டப்படத்தில் அந்த திட்டப்படத்தை தயாரிக்கைகளை எல்லா அம்சங்களும் தெளிவாக காட்டப்படல் வேண்டும். இந்த என்னென்ன அம்சங்கள் காட்டப்படுவோம் என்ற நான் பின்னுக்கு சொல்லுவேன். முக்கியமாக கூரை நிகழ்வு, என்ன மாதிரியான கூரை அமைக்க போறீங்கள், என்னென்ன மாதிரியான ஜன்னல், என்ன அளவில் ஜன்னல் வைக்க போறீங்கள், என்ன அளவில் கதவு வைக்க போறீங்கள், உங்களோட அதாவது இந்த கழிவகைகள் என்ன மாதிரி நடைமுறைப்படுத்த போறீங்கள், இதெல்லாம் ஒரு திட்டப்படத்தில் தயாரித்து நாங்கள் அங்கே வழங்க வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு அனுமதி பெற்ற அந்த உத்தியோகத்தர், அதாவது இந்த படத்தை வரையக்கூடிய அனுமதி பெற்ற ஆட்கள் என்ன உத்தியோகத்தினால் வரையப்பட வேண்டும். அந்த உத்தியோகத்தர் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கணும் என்றதை தெரிஞ்சு வச்சிருங்கோ. அதில் வந்து முக்கியமாக எல்லா பரிமாணங்கள், கதவு ஜன்னல்களினுடைய அளவுகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு காணியில் அந்த கட்டிடத்தை எவ்வளோ எங்கே வருது, அந்த கட்டிடம் எங்கே வருகிறது, அந்த கட்டிடத்தை பரப்பு என்ன என்றெல்லாம் நான் பின்னாடி பார்ப்போம். இல்லை, இந்த கட்டிட வரவிளைஞர்கள் அல்ல பொறியியலாளர்கள் திட்டப்படங்களை தயாரிக்கும் போது, திட்டப்படங்களை தயாரிக்கும் பொழுது நாங்கள் என்னென்ன விடயத்தை அந்த திட்டப்படத்தில் காட்ட வேண்டும் என்றதை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை திரும்ப நான் ஒருக்கா வாசிக்கணும் பாருங்கோ. மேற்குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி திட்டப்படம் தயாரிக்கும் பொழுது அனுமதி பெற்ற கட்டடக் கலைஞர், படம் வரைஞர், பொறியியலாளர்னால் திட்டப்படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அதில் கட்டட வரைபடம்,
இந்த கட்டட வரைபடம்ன்றது இன்னுக்கு வேறும் சரிதானே. கட்டட வரைபடம், அமைவிட வரைபடம், சைட் பிளான் என்பன முக்கியமாக காணப்படும். அவ்வரைபடத்தில் பின்வரும் விடயங்கள் காணப்படும். கட்டிடத்தினுடைய கிடைப்படம் வரும், அந்த கட்டிடத்தினுடைய குறுக்குவெட்டு படம் வரும், அந்த படத்தினுடைய முன்னிலை தோற்றம் வரும், நீர்வளங்கள் வடிகாலமை பற்றிய வரும் வரும். என்னென்னு சொன்னால், அந்த கட்டிட கிடைப்படம் என்றது பிளான், குறுக்குவெட்டு என்று சொல்றது செக்ஷனல் பிளான், முன்னிலை தோற்றம் என்றது ஃப்ரண்ட் எலிவேஷன், நீர்வளங்கள் வடிகாலமை பண்ண ரெயினேஜ் சிஸ்டத்தை நாங்கள் அந்த படத்தில் தயாரிக்கணும். அதை பற்றி நாங்கள் இப்போ ஒரு ஆராய்வோம். முதல் சொன்னே அந்த கட்டட கிடைப்படம் என்ன, வரைபடத்தில் வந்து இதை கிடைப்படம் என்று சொல்கிறது. ஒரு கட்டிடத்தில் ஒரு சிறிய ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறார், அந்த கட்டிடத்துக்கு எங்கே எண்ணல் வச்சிருக்கிறார், எங்கே கதவு வச்சிருக்கிறார்ன்றது அந்த கிடைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கட்டிட கிடைப்படம் என்றால் என்ன, அந்த கிடைப்படத்தில் என்னென்ன விவரம் வரும் என்று சொன்னால், அந்த அளவுகள் எல்லாம் வரும், உள்ளளவுகள் வரும், அந்த ஜன்னல் வைக்கப்பட்ட இடம் வரும், கதவு வைக்கப்பட்ட இடம் வரும், அந்த கூரைந்த அமைப்பு கிடைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும், அந்த கூரைந்த வடிவம் என்ன மாதிரி என்றெல்லாம் நாங்கள் பார்க்கலாம், கிடைப்படத்திலே பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த குறுக்கு வெட்டு படத்தை பாருங்க, செக்ஷனல் எக்ஸ்டெண்டது அந்த எக்ஸ்எக்ஸால் வெட்டப்பட்டு எக்ஸ்எக்ஸால் வெட்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு அப்படியே காட்டப்பட்டிருக்கு. அந்த காட்டின இடத்துல பாருங்க, கூரையினுடைய சாய்வு என்ன, என்ன மாதிரியான மரம் நாங்கள் போட வேண்டி கிடக்குது, அந்த சுவரள மட்டம் என்ன உயரத்தில் கட்டப்பட வேண்டி இருக்கு, தளம் நிலமட்டத்தில் இருந்த அந்த கட்டிடம் என்ன உயர்ந்து போகுது, அதை பற்றிய விவரம் அதை காட்டியிருக்கு. அதே மாதிரி இங்கே வைக்கப்பட வேண்டிய ஜன்னல் கதவுகள் அதனுடைய விவரங்கள், ஷெட்யூல் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், அதாவது கதவுகளுடைய விவரங்கள், ஜன்னலுடைய விவரங்களுக்கென்று ஒரு ஷெட்யூல் ஒன்றால் தயாரிக்கப்பட்டிருக்கும். இவ்வளத்தை நாங்கள் கொடுத்தாத்தான் அந்த, அதாவது அந்த படத்தை நீங்கள் கொடுத்த உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் உள்ள மாநகர சபை பெரிய சபையில் உள்ள இருந்து வர தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் அந்த ஒரு அறைக்கு சரியான அளவில் ஜன்னல் வச்சிருக்கிறீங்களா, ஒரு அறைக்கு சரியான கூரை அமைப்பு போட்டுறீங்களா, அந்த கூரை என்ன பொருளில் போடப்பட்டிருக்கு, என்ன சாய்வில் போடப்பட்டிருக்கு, அது செக்ஷனல் படம் மூலமாக காட்டப்பட்டிருக்கு. அதான் பிளான்ன்றது கிடைப்படம், செக்ஷன்ன்றது குறுக்குவெட்டு படம். அப்போ இந்த நீங்கள் இந்த பிளானை பார்த்து அதில் உள்ள என்னென்ன விடயம் அறியலாம், நாத்தி எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்றெல்லாம் நீங்கள் அறியலாம், கதை எந்த பக்கம் திறக்கப்படுது என்றெல்லாம் இந்த கிடைப்படத்தில் இருந்தால் நீங்கள் அறிய வேண்டி இருக்கும். சரியான அப்போ உங்களை ஒரு கேள்விக்கலாம், ஒரு கட்டட கிடைப்படத்தில் என்னென்ன விடயம் அறியலாம், ஒரு குறுக்குவெட்டு படத்தில் என்ன அறியலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்க, இது ஒரு சிறிய அந்த சில பேருக்கு கிடைப்படம் என்னென்று விளங்காது, அது என்ன அந்த கிடைப்படத்தில் கீறி கிடக்குது என்று சொன்னால், இது சாதாரண உதாரணம் ஒன்று தந்திருக்கிற அந்த முன் தோற்றமாக ஒரு கட்டிடம், பக்கத்தோற்றமாக அந்த கட்டிடத்தை நான் பக்கத்தோற்றமாக பார்த்தா எப்படி தெரியுதுன்னு காட்டப்பட்டிருக்கு, அதை விட குறுக்கு வெட்டு படமும் காட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிங்க, இதுன்ற கிடைப்படம் அங்கே பக்கத்தில் இருக்கு. அந்த கட்டிடம் என்ன மாதிரி ஒரு காணிக்கல வீட்டுத்தள அமைப்புலன்றதும் போட்டிருக்கு. இப்போ நிருபரம் அஞ்சு படம் காட்டியிருக்கிறேன். இந்த அஞ்சு படத்தில் முன்னுக்குள்ளது அந்த கட்டப்போற இது ஒரு முதல் சொன்ன கட்டிடம்ல மெத்தாக இன்னொரு உதாரணமா சரிதானே. அப்போ பாருங்கள், அந்த கிடைப்படத்தில் பாருங்கள் டெண்டரை இருக்குது, சரியோ, ரெண்டு கதவு இருக்குது, நாலு ஜன்னல் இருக்குது, ரெண்டு பத்தி கூறேன் நீங்கள் படிச்சிருக்க அப்படியான கூறியாது, அந்த படம் வெட்டி ரெண்டு அம்புக்குறி காட்டியிருக்காரு, அதை கொஞ்சம் திருப்பி விட்டு கிடக்கு. சரியோ, திருப்பி விட்டதை இதில் குறுக்கு வெட்டு படமாக காட்டப்படுகிறது, மற்ற பக்கத்தோட்டமாக காட்டப்படுகிறது. மற்றது இந்த கட்டிடத்தை நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த கிடைப்படம் என்றால் என்னண்டு, அதாவது இந்த கட்டிடத்தை ஒரு ஜன்னல் மட்டத்தில் வெட்டி, ஒரு கட்டிடத்தை ஜன்னல் மட்டத்தில் வெட்டி போட்டு, ஜன்னல் மட்டத்தை கொஞ்சம் மேலே வெட்டி போட்டு மேல் பகுதி எடுத்து போட்டு பார்த்தால் தெரிகிறதான் அந்த கிடைப்படம். அப்போ அப்படி போயிருக்கு அந்த கூரியெல்லாம் அடுபட்டு போந்தானே, வெட்டி எடுத்தோம்னா அதைத்தான் நாங்கள் அந்த இடவிட்ட கோடால் டொட்டர் லைன்ஸால் காட்டுறோம். என்ன டொட்டர் லைன்ஸால் ஒரு பெரிய கோடு சின்ன கோடால் காட்டுறது ஏன்னென்று சொன்னால், அந்த கூரை இடுபட்டு போச்சு, ஜன்னல் மட்டத்தில் வெட்டி போட்டு மேல் பகுதி எடுத்துட்டு மேலே இருந்து பார்க்கறது தான் அந்த கிடப்படம். இந்த கட்டிடத்தை நாங்கள் வெட்டி போட்டு மேலிருந்து பார்க்குற படம் இப்போ காட்டுறோம் பாருங்க, ஒரு கால் கிடப்படம் காட்டப்பட்டிருக்கு பாருங்க, வெட்டி போட்டு அந்த கிடப்படம் காட்டப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்கள் கிடப்படம் என்று சொல்கிறது, விளங்குதானே. அப்போ அந்த கட்டிடத்தை கிடையா வெட்டி போட்டு பார்க்க தெரிகிற படம் கிடைப்படம், விளங்குதானே. அடுத்தது கட்டிட அனுமதியை பெறுவதற்கு பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ளலாம். அதாவது பொதுவாக கட்டிட அனுமதியை உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள பெரிய சபை, நகர சபைகள், மாநகர சபைகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக கட்டிட அனுமதி விண்ணப்பிப்பவர் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். இது முதலே சொல்லி போட்டேன், மாநகர சபை பெரிய சபையில் எடுக்கணும் என்று. அப்போ என்னென்ன கேட்பினம் அங்கே என்னென்ன நான் கொடுக்கணும் என்று கேட்டால், கட்டிடம் அமையும் காணியின் உறுதிப்பத்திரம் உறுதி சரியானே, அது காணி பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். மற்றது காணியின் நில அளவை படம், சர்வே பிளான் என்று சொல்லி வேணும் சரியோ, அது அனுமதி பெற்ற நில அளவையாளரால் வரையப்பட்ட, எல்லாரும் வரையலாது அனுமதி பெற்ற நில அளவையாளரால் வரையப்பட்டிருத்தல் வேண்டும். அடுத்தது காணி பெரிய சபை, நகர சபை அல்லது மாநகர சபையில் பதிவு செய்ய, நீங்கள் காணியை உறுதி வச்சிருந்தாலும்
காணிப்பதிவ கச்சேரியில காணிப்பதிவத்தில் உறுதி எடுத்திருந்தாலும் அந்த காணியை கொண்டு எங்க பதிஞ்சிருக்கணும், உங்களோட பிரதேச சபையில நகர சபையில பதிஞ்சு அந்த வரி என்று சொல்லி ஒன்று கட்டுற சோழ வரி ஒன்று கட்டுறவே அதுக்கு அது அந்த பதிவு அங்கே பதியப்பட்டிருத்தல் வேண்டும். மற்றது கட்டிடம் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பத்தினம் நீங்கள் அங்கே எடுக்கலாம். எடுத்து இவ்வளத்தையும் நீங்கள் சரியாக செய்து ஒரு அனுமதி பெற்ற கட்டிட கலைஞர்களுடாக நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் நில அளவை படத்தை பற்றி உங்களுக்கு கேட்கலாம். ஒரு நில அளவை படத்தில் என்ன இருக்கும், அதாவது வரையணும் என்று சொன்னால் அனுமதி பெற்ற நில அளவையாளர், அந்த நில அளவை படத்தில் அந்த காணிக்கு செல்லும் பாதை விவரம் இருக்கும். மற்றது அந்த காணியில் ஏதாவது நிரந்தர கட்டடங்கள் இருந்தால் அது பற்றிய விவரம் இருக்கும். மற்ற அந்த காணி திசை அமைந்துள்ள அதே நோத்திசை, நோத்திசையை வச்சு காட்டுவினோம் அந்த காணி என்ன மாதிரியான எந்த திசையில் அமைஞ்சிருக்குன்றது காட்டுவினோம். அது மட்டும் இல்லாமல் அக்காணிகள் எல்லைகளின் விவரம், இப்போ பாருங்க ஒரு காணி வந்து வடக்கு எல்லையில் அதாவது வடக்கு பக்கத்தில் ஆரம்பிக்கணும், என்ன கிழக்கு பக்கத்தில் ஆரம்பிக்கணும், சரியோ மேற்கு பக்கத்தில் ஆரம்பிக்கணும், வீதி எந்த பக்கத்தில் இருக்குது, மூலக்காணி என்று சொன்னால் மூலக்காணியில் வீதியின் அமைப்பு எங்கே இருக்குது, அதெல்லாம் அந்த சர்வே பிளான் கட்டாயம் நிலஅளவைப்படம் கட்டாயம் வேணும். ஒரு கட்டிடத்துக்கு அனுமதி பெறுறதுக்கு முக்கியமாக அந்த காணியினுடைய நில அளவைப்படம் வேணும். சரியானே, ஏற்கனவே ஏதாவது கட்டிடங்கள் இருந்தால் கூட அதை நான் குறிஞ்சி காட்டணும். சரியானே, ரைட். மற்றது அந்த நில அளவைப்படம் என்ன அளவுடையில் வரையணும் என்று கேட்டால் பொதுவாக 1:500 இல்லை 1:1000 என்ற அளவுடைய பெரிய அளவுடன் வரையலாம். சரியானே, என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு காணியை நாங்கள் வரையிறேன் அளவிட சின்னதாக தானே கீறணும், அப்போ அதையும் கூடிக்கணும் போகலாம். ஆனால் பொதுவாக என்னென்று கேட்டால் 1:500 இல்லை 1:1000 அந்த 1 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டர் அது 1 மில்லிமீட்டர் 1000 மில்லிமீட்டராக எடுத்து வரையப்படலாம் என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். மற்றது அமைவிட வரைபடத்தில் உள்ள விவரங்கள். இப்போ பாருங்க அந்த நில அளவைப்படம் வேற, அமைவிட வரைபடம் என்றது வேற, விளங்குதானே. அந்த அமைவிட வரைபடம் இன்னொரு இடத்துல வரும். அந்த அமைவிட வரைபடம் என்னென்று சொன்னால் சர்வே பிளான் நில அளவை படத்தை எடுத்து அந்த நில அளவை படத்தில் எந்த இடத்துல அந்த கட்டிடம் வரப்போகுதுன்றதை காட்டுவினும், விளங்குதானே. கட்டிட படத்தை பற்றி சொல்லி போட்டேன், கட்டிடத்தின் குறுக்குவெட்டு படத்தை பற்றி சொல்லி போட்டேன். ஆனால் அந்த கட்டிடம் அந்த காணியில் எங்கே அமையுது, விளங்குதானே. அந்த இடத்தை தான் அந்த அமைவிட வரைபடம் காட்டணும். என்னென்று சொன்னால் அந்த கட்டிடம் அந்த காணியில் என்னென்ன இடத்துல இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். பாருங்க, எல்லைகளிலிருந்து கட்டிடம் அமையும் தூரம், மேற்கு வெயில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தெற்கு வெயில் இருந்த எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கிழக்கு வெயில் இருந்த எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வீதியின் சென்டரில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை அந்த அமைவிட வரைபடத்தை தான் காட்டணும், விளங்குதானே. மற்றது அதாவது அந்த வீதியின் மையக்கோடு போட்டிருக்கேன், அந்த வீதியின் மையக்கோட்டிலிருந்து கட்டணம் எவ்வளோ தூரம். மற்றது அந்த கட்டிடத்துக்கு நீங்கள் அமைக்கிற கட்டிடத்துக்கு அழுக்கு தொட்டி எங்கே அமைக்கிறீர்கள், அல்ல அழுக்கு குழி எங்கே அமைக்கிறீர்கள், அதிலிருந்து எங்கே கிணறு இருக்குது. மற்ற வடிகால் அமைப்பு என்ன மாதிரி இருக்குது, உங்களோட வீடுகளில் வர வடிகால் அமைப்புகள், அதாவது வேறு அழுக்கு தொட்டி போடுறது மேலே சில கழிவு நீர் தானே போகும், அதை விட நீங்கள் குளிக்கிற நீர் பயன்படுத்த போது அந்த கை கழுவுற தொட்டி கழுவு தொட்டி இருந்து வர நீர் உடுப்பு துவைக்கிறது எல்லாம் எங்கே போகுது, மற்ற மழை தண்ணி எங்கே கடத்துறீங்க, சரியோ. இதெல்லாம் இப்போ சட்டத்தில் இருக்குது. நாங்கள் நினைச்ச மாதிரி வீட்டை கட்டையலாம் திட்டமடையலாம் சில இடங்களில், வர்த்தமானி வர்த்தமானி அறிவித்ததில் இதெல்லாம் சரியாக கூடக்கப்பட்டிருக்கு. ஆகவே மேற்பார்வைக்கு வரவினோம் சட்டத்தில், சரிதானே. ஆகவே வடிகால விவரம் காட்டணும், மழைநீரை கட்டுற விவரம் காட்டணும். ஏற்கனவே கட்டிடங்களில் இருந்தால் நீங்கள் கட்டப்போற ஒரு வழக்கில் கட்டப்போறேன்னு சொன்னால் ஏற்கனவே இன்னொரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடம் பற்றி நீங்கள் காட்டத்தான், ஏன்னா அதுக்கு நாங்கள் அனுமதி பெற்றிட்டம் என்று போட்டு அதை காட்டாவிடையலாது. அந்த கட்டிடமும் அந்த அமைவிட வரைபடம் முக்கியமாக இந்த லொக்கேஷன், அதாவது இந்த அமைவிட வரைபடம் கட்டாயம் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆக முதல் சொன்னால் கட்டிட வரைபடம் கொடுக்கணும், நில அளவை படம் கொடுக்கணும், அமைவிட வரைபடமும் கொடுக்கணும். அந்த அமைவிட வரைபடத்தை இந்த கட்டிடத்தை ஒரு கட்டிடத்தை பாருங்க, ஒரு பொதுவான கட்டிடம், இந்த கட்டிடத்தை ஒரு படம் வரைஞரோ அல்லது கட்டிட கலைஞரோ உதாரணமாக கீறியிருக்கலாம். இந்த கட்டிட வரைபடத்தில் பக்கத்தில் அந்த சைட் பிளான் கீறப்பட்டிருக்கு, அதாவது அமைவிட படவரம் கீறி இருக்குது. அந்த அமைவிட வரைபடத்தை நான் பெருசாக காட்டுறேன் பிறகு. இந்த கட்டிட படத்தில் என்ன கொடுத்தீங்கன்னு பாருங்க, முதல் சொன்ன மாதிரி கிடப்படம், முன்னிலைப்படம், மற்றது குறுக்குவெட்டு படம், அந்த என்ன மாதிரி நீங்கள் அத்திவாரம் அமைக்க போகிறீங்க அதெல்லாம் அந்த கட்டிட வரைபடத்தில் கொடுக்கப்படும். அதை விட நில அளவைப்படமும் கொடுக்கப்படும். நில இன்னொரு படம் இருக்குது அமைவிட, அதை பற்றி சொல்லி போட்டேன். அந்த அமைவிட வரைபடத்தில் பார்ப்போம். இதை பாருங்க, அந்த அமைவிட வரைபடம், அமைவிட வரைபடத்தில் அந்த கட்டிடம் எங்கே வருது, வீதி மையத்தில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதில் பாருங்கள் அந்த கிணத்தில் இருந்து அந்த பிட்டு டாய்லெட் பிட்டு எங்கே இருக்குது, பின்னெல்லையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த கட்டிடத்தின் சைட் பிளான் என்று போட்டு இது பொதுவாக 1:500 இல்லை 1:1000 அளவுடையில் கீறலாம். ஆனால் உங்களுக்கு கேள்வி என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அமைவிட வரைபடத்தில் என்னென்ன தகவல் இருக்கும்.
அது முதலே சொல்லியாச்சு. சரிதானே, ரோட் சென்டர்ல இருந்த எவ்வளவு, கிணத்துல இருந்து மிளகு கூட குளியல் எவ்வளவு, பின்னல இருந்து கட்டிடம் எவ்வளவு, முன் மற்ற இல்லையில இருந்த எவ்வளவு கட்டிடம் இருக்குது, ஏதாவது கட்டிடங்கள் இருந்தால் அந்த கட்டிடங்கள் பற்றி கொடுப்போம். மற்றது இப்ப நாங்கள் எல்லாத்தையும் சரி பார்த்துருக்கோம், பிளான் எல்லாம் திருப்பி போட்டோம். அந்த பிளானில் சில சில இதுகளை நாங்கள் கவனிக்கணும். அந்த கட்டளையின் மூலம் அறைகளின் உயர்ந்தபட்ச உயரம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. இப்ப நீங்கள் படத்தை கீறினாலும் சில விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டி கிடக்கு. ஒரு மலை கூட குளியலறைக்கு உயரம் வந்து 2.1 மீட்டரும் குறைதல் ஆகாது. ஒரு டாய்லெட்டை கட்டுறீங்களு சொன்னால் ஒரு மனிதன் போயிருக்கூட வந்து தானே போய் வாரத்துக்கு கட்டேன், ஒரு 7 அடி வேணும். 7 அடின்னு சொன்னால் 2500 மில்லிமீட்டர், 2500 மில்லிமீட்டர்னால் 2.1 மீட்டர் இதெல்லாம் குறையக்கூடாது. மற்றது ஒரு கட்டிடத்தில் இருக்கும் ஏன் எல்லா அறைகளுக்குமான குறைந்தபட்ச உயரம். ஆனால் ஒரு சட்டம் சொல்லுது, ஒரு வீடு வந்து சாதாரணமாக ஒரு வசிப்பிடம் வந்து 3 மீட்டர் வரைக்கும் 3000 மில்லிமீட்டருக்கு மண்ணு போடலாம்னு சொல்கிற சொல்லினோம். நீங்கள் வீடு உங்களோட வீடுகள்லாம் அப்படி கட்டி இருக்கலாம், ஆனால் குறைஞ்சது 2.7 மில்லிமீட்டர். 3 மீட்டர் வரைக்கும் வைக்கலாம், கேள்வி என்ன, 2.7 மில்லிமீட்டர் தான் குறைந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோணும். கூரை மட்டத்தில் மேலே வரைந்திருக்கும் மலைகள் அவற்றை ஒத்த தாங்கிகள் ஆகிய எந்த சந்தர்ப்பத்திலும் மேற்குறித்த உயரம் 2 குறையாது. அப்போ நீங்கள் சில வேளையில் 2.7 கட்டி போட்டு அதில் வலைகளை வச்சு விட்டாலும் 2.4 எந்த சந்தர்ப்பத்திலும் குறையக்கூடாது. விளங்குதானே, அது முக்கியம். 2.7 நீங்கள் கட்டினாலும் 2.4 மட்டும் அந்த சீலிங் அடிச்சு அப்படி எதுவும் இருக்குமா இருந்தால் அது 2.4 குறையக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுருங்க. மற்றது இந்த ஏர்கண்டிஷனிங் ரூம் எது நீங்கள் போடுறதா இருந்தால் சரியா, மத்திய வழி சீராக்கல் முறை மூலம் ஏதாவது நீங்கள் அது சில சட்டங்கள் இருக்குதில் குறைந்தபட்சம் நீங்கள் ரெண்டாவது காற்றோட்டம் முதல்ல தான் 2.4 மீட்டரிலும் குறைதலாகாது. அதையும் நீங்கள் இந்த சட்டத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். மற்றது இந்த சட்டத்தின் 43 விளக்க கட்டளைங்களில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றால் சாய்ந்த உறவரம் சரிவு கூரைகள் வந்தது என்று சொன்னால் அதில் ஒரு கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டி இருக்கு. சாய்ந்த கூரையை கொண்ட அறைகள் தொடர்பாக சாய்ந்த கூரையின் நடுப்புள்ளியின் உயரம் கட்டளை சட்டம் 42 குறிப்பிட்ட அளவுகளுக்கு இசைவாக இருக்கும் அதே வேளை அறையின் எந்த ஒரு பகுதியும் குறைந்தபட்ச உயரம் 2.1 மீட்டரும் குறைதல் ஆகாது. இதை நீங்கள் கவனிக்கும். நீங்கள் பத்தி கூரை போட்டாலும் பத்தி கூரை என்று சொல்கிற இருக்குத்தானே, சாய்ந்த கூரை போட்டால் அந்த சாய்ந்த கூரை கடைசியில் வந்து நிற்க கூடி அந்த 2.1 மீட்டருக்காக அது போகக்கூடிய இருக்கும். ஒரு கதை வைக்கணும், அதில் ஒரு படம் உண்டு நான் அதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. சாய்ந்த கூரையில் என்ன மாதிரி அமைக்கணும் பண்ணதை இங்கே பாருங்க. இதில் ஒரு சாய்ந்த கூரையில் போட்டுக்கிற பக்கத்தில் அதை போட்டிருந்தாலும் அதால் 2.1 மீட்டர் போகக்கூடியதாக இருக்கணும். இதில் அந்த கதவு போட்டு காட்டியிருக்கு. சரியானே, சாய்ந்த கூரை இருந்தாலும் அது அப்படியே வந்து நிற்கல் சிலவில் குறையும், சரிவாக வந்துன்னு கேட்க அப்படி நின்றாலும் 2.1 மீட்டருக்கு அந்த பூ வழி இருக்க வேண்டும். அதை இதில் காட்டப்பட்டு இருக்கு. அடுத்தது இந்த கதவுகள் ஜன்னல்கள் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. திட்டத்தில் வர்த்தமானி அறிவித்தல அதை பற்றி சொல்லினோம். இந்த பிளான்கள் எல்லாம் நாங்கள் மாநகர சபை பெரிய சபைக்கு கொடுத்தாலும் அந்த நகரத்தை பொறுத்தவரையில் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் போகும். நகரத்தி அறிவா சபைக்கு போய் அதை விட இந்த நான் சொன்ன ஆர்டிடி முதலே சொன்ன ரோட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி மற்ற ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களம் மாகாண சபை வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கெல்லாம் இந்த வரைபடங்கள் அனுப்பிவினோம். ஏன்னென்று சொன்னால் அவையளவையெல்லாம் அந்த இந்த சட்டங்களை பார்ப்பினோம். விளங்குதானே, அப்போ ஆனபடியால் இந்த குளியலறை மலகூடம் ஒன்று நீங்கள் அமைக்கிறதா இருந்தால் அந்த தளப்பிறப்பில் அந்த ஜன்னல் அதாவது பாத்ரூம் என்று சொல்றேன், பாத்ரூம் என்று சொன்னால் பாத்ரூமுக்கு வைக்கப்படுற சின்ன ஜன்னல் இருக்குத்தானே, அதுக்கு இன்னொரு தமிழ் நான் முதல் மட்டத்தை சொல்லி இருக்கிறேன், அது சொல்ல விசிறிப்பலானி, இங்கிலீஷ் சொல்றது ஃபேன் லைட். அந்த ஃபேன் லைட் வைக்கிறதா இருந்தால் தளப்பிறப்பின் பத்தல் ஒன்று இருக்கணும், அது மேலே சொல்லப்பட்டிருக்கு. சரி, தளப்பிறப்பின் பத்தல் ஒன்று இருக்கணும். அந்த ஃபேன் லைட் அதாவது விசிறிப்பலானி 100 விதம் திறக்கக்கூடியதாக இருக்கணும். அது 100 விதம் திறக்கத்தான் சென்டரில் நாங்கள் புணச்சல் போட்டு போடுறது என்ன டாய்லெட்டுக்கு பின்னால் நாங்கள் ஒரு சின்ன ஜன்னல் வைக்கிறோம் இல்லோ அதைத்தான் சொல்லப்படுது. விளங்குதானே, அது தளப்பிறப்பின் 10 லொண்டுக்கு குறையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் 100 விதமாக காற்று வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி வானங்கள் நிற்பாற்ற ஊர்திச்சாலை இந்த கராச், சரியா, கராச் பண்டக சாலைகள் அப்படியான இருந்து என்று சொன்னால் அது தளப்பிறப்பின் 10 லொண்டாக இருக்கலாம். ஆனால் 50 வித காற்றோட்டத்துக்காக அதை நாங்கள் வெளிச்சத்துக்காக திறந்து விடலாம். முக்கியமாக மலசல கூடத்துக்கு 100 வீதம், நிற்பாற்ற ஊதிச்சாலைகள் தொழிற்சாலைகள் பண்டக சாலைக்கு 10 லொண்டாக இருக்கும் அந்த எண்ணல் ஆனால் 50 வீதம் திறக்கணும். ஆனால் மற்ற அறைகள் இருக்கல்லோ, அங்கே படுக்கை அறைகள் இருக்கல்லோ, வசிப்பிடங்களுக்கு படுக்கை அறை மிகவும் முக்கியம், அது தளப்பிறப்பின் 7 லொண்டாக இருக்கணும். அதே நேரத்தில் 50 வீதம் திறக்கக்கூடியதாக இருக்கணும். எண்ணலை பூட்டி வச்சிருக்கோம் தானே என்று பிளானில் காட்டப்படும். எண்ணலை நாங்கள் பூட்டி வச்சிருக்கிறோம், திறந்தால் 50 வீதம் என்றாலும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்கோ. திறக்கத்தக்க சதவீதம் காட்டப்பட்டு இருக்கு.
மற்றது இந்த படிக்கட்டுகள் தொடர்பான, அதாவது அறைகள் படிக்கட்டுகள் தொடர்பான ஒழுங்கு விதிகள். படிக்கட்டுகளை பார்க்கறதுக்கு முதல் இந்த அறைகள் அமைக்கைகளை நாங்கள் எவ்வளவு அமைக்கலாம் என்றதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிதானே? இப்போ பதிவிடத்திற்கு ஒரு அலகில் ஒரு அறை மாத்திரம் இருக்கும் போது, அதாவது ஒரு அறையாக இருக்குமா இருந்தால் அந்த அறை வந்து 11 மீட்டர்ஸ் கேட்டு குறையக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு அகலம் என்றாலும் 3 மீட்டருக்கு குறைதல் ஆகாது. நீங்கள் அறை வந்து 11 மீட்டர்ஸ்கே 1000 மீட்டரில் கட்டினாலும் ஒரு பக்கம் என்றாலும் 3 மீட்டரில் இருக்கணும். சரிதானே? இப்போ 2.5 போடலாம் தானே, அப்படி வைக்கக்கூடாது. சரி, முக்கியமாக ஒரு பக்கம் 3 மீட்டராக இருக்கணும். ஆனால் பதிப்பதற்கு ஒரு அறையில் 1க்கு மேற்பட்ட அறைகள் இருக்கும்போது, விளங்குதலோ, 1க்கு மேற்பட்ட அறைகள் இருக்கும்போது அது வந்து 8.5 அடுத்த அறை 7.5 இருக்கலாம். விளங்குதானே? மதிப்பதற்கு ஒரு அறையில் 1க்கு மேற்பட்ட இருக்கும் போது முதல் அறை 8.5 மேலதிகாரை 7.5 இருக்கலாம். ஆனால் 2.54 ஒரு பக்கம் குறையக்கூடாது. அது முக்கியம். மற்றது பதிவிடத்துக்கு அமையாத ஒரு கட்டிடமா, பதிவிடம் இல்லாமல் ஒன்றிருக்குமா இருந்தால் அது 7.5 இருக்கலாம், 1000 மீட்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் 2.4 8 அடியா 2.4 இருக்கலாம் என்று சொல்லப்படுது. சமையலறை என்றால் நான் குறைஞ்சது 5.5 மீட்டர்ஸ்கேட்டாக இருக்கலாம், ஆனால் 1.8 இருக்கும் ஒரு பக்கம் நீளம். சமையலறை மாடமாக இருக்குமா இருந்தால் 9.4 இருக்கலாம். மற்றது குளியலறை மிகவும் முக்கியமானது. இந்த குளியலறையை பொறுத்தவரையில் அகலம் வந்து 9.3 1.2 1100 மில்லி மீட்டர் 4 அடி என்று எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு மலகூடம் தனியாக இருந்தால் அதே அளவில் போடலாம். 9.9 ரெண்டும் சேர்ந்திருந்தால், குளியலறை மலகூடம் இருந்தால் 9.9 கொஞ்சம் கூட்ட வேண்டி கிடக்கு. சரிதானே? அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாருங்கள், ஒரு ஒரு அமைப்பு காட்டு, இந்த 1.2 தெரியாமல் இருக்கிறபடியா ஒரு குளியல் அறையில் காட்டப்பட்டிருக்குது. அந்த உள்ளளவு தான் 9.9. அந்த பின்னுக்கு காட்டப்பட்டுள்ளது அந்த விசிறிப்பலகணி ரொட்டோட்டாக காட்டியிருக்கலாம். அதில் சவரை காட்டப்பட்டிருக்கு. மற்ற உள்பகுதியில் நீளம் 1.2 காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி மலைக்கூடம், மலைக்கூடத்திலும் அது ஒரே மாதிரி அளவு போடப்பட்டிருக்கு. அது சிட்டிங் கோமாட்டோண்டு போட்டு காட்டப்பட்டிருக்கு. இது கிடைப்படங்கள். மற்றது படிக்கட்டுகளின் வகைகள். படிக்கட்டுகளின் வகைகளில் முக்கியமாக வீடுகளில் கட்டிகளை பாருங்கோ, சுருளி படிக்கட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சுருளி படிக்கட்டு இந்த மாதிரி கட்டு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. அந்த இடவசதி குறைஞ்ச இடத்துல கட்டி வினம் அறிய ரிவால்விங் ஸ்டேர்ன்றது, அப்படி சுற்றிக்கண்டு போகலாம், சுற்றிக்கண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது உடனே போய் டக்குன்னு திரும்புறது, என்ன உடனே போய் திரும்பக்கூடிய படி இருக்குத்தானே, அதை சொல்ல நாய்க்கால் படிக்கட்டு, டாக் லெக் ஸ்டேர்ன்னு சொல்லி வினம். அந்த படிக்கட்டு முன் தோட்டம் காட்டப்பட்டிருக்கு. அப்படியே செய்தா போய் உடனே திரும்பணுமா, உடனே திரும்பினமெண்டா நாய்க்கால் படி என்று சொல்கிறது. மற்றது சிறந்த கிழக்கு படிக்கட்டுன்னு சொல்கிறது, கொஞ்சம் போய் கொஞ்சம் இடஒழி விட்டு திரும்புறது. இப்போ லிப்ட் எதில் போடுறேன்னா அப்படி போடுறவையல் ஓப்பனிங்கல் ஸ்டேர்ன்னு சொல்கிறது திறந்த வழி படிக்கட்டு. மற்றது கேத்திரன படிக்கட்டுன்னு சொல்லி அப்படி வளைஞ்சு போகிற போய் கொஞ்சம் அப்படி டான்ஸிங் ஸ்டேர்ன்னு அப்படி சொல்கிறது திரும்புறது. சரிதானே? மற்றது அந்த திறந்தவழி படிக்கட்டு 180 ரூபாயால் திரும்புறது. நாய்க்கால் படிக்கட்டு உடனடியாக திரும்புறது. ஆனால் இடப்பரப்பு குறைஞ்ச இடத்துல பொருந்தக்கூடிய படிக்கட்டு அந்த சுருளி படிக்கட்டு. மற்றது இந்த படிக்கட்டுகளின் ஒழுங்கு விதிகள் நாங்கள் கவனிக்கணும். இதை பற்றி உங்களுக்கு ஒரு சிலபஸில் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் என்னென்று சொன்னால் ஒரு படியில் ஏறியக்கில் வேறங்கோ அந்த அடுத்த தளம், அடுத்த தளத்தை பற்றி யோசிக்கணும். தலையில் முட்டாத ஒரு பகுதி இருக்கும், அது சொல்ல தலைவலி என்று சொல்கிறது. தலைவலி வந்து 2.1 மீட்டராக இருக்கும். மற்றது இந்த படியில் வந்து முடிந்த பகுதி காட்டப்பட்டிருக்கு. ஏற்றம் இது என்றால் நாங்கள் அடுத்த படத்தில் பார்ப்போம். இந்த படிக்கட்டவர்களை பார்க்கணும். அந்த தலைவலி என்று சொல்கிறேன் சொன்னால் ஏறிக்கண்டு போகையில் ஆகக்கூடிய உயரம், தலையில் முட்டாத ஒரு பகுதி தான் தலைவலி. 2.1 மீட்டர் கெட்ரூமெண்டு போட்டிருக்குது. மற்றது குறைந்தபட்ச உயரம் 3000 2700 மில்லி மீட்டர் எல்லாம் அந்த உயர படிக்கட்டின் உயரத்தை போடலாம். ஆனால் கட்டிடத்த அமைப்பை பொறுத்து இந்த படிகள் மாறுபடும். படிகளின் அமைப்பு கட்டிடங்கள அமைப்பை பொறுத்து தான் அந்த படிகள் மாறுபடும். அப்படியான படிகளை பற்றி தான் முதல் சொல்லியிருக்கிறேன். இப்போ வரக்கும் அந்த படிக்கட்டில் சில பகுதிகளை பார்ப்போம். இந்த கைக்கிராதி, கைக்கிராதி என்ன, அந்த ஏறிக்க போய் பிடிச்சு போகிறது தான் கைக்கிராதி. சரிதானே? மற்றது இந்த ஏறி போகிறவர்
அதான் இறங்கு மேடை. அந்த இறங்கு மேடை என்று சொன்னால் ஒரு படியில் ஏறி போகைக்கெல்லாம் கலைப்பு வரும். இப்போ வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள் இல்லை பெரிய பொருட்களை நாங்கள் படியில் ஏறி போகைக்கில் இறங்கி ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் 1.5-2 மீட்டருக்குலாம் அந்த படிக்கட்டை நிப்பாட்டி வினோம். கிட்டத்தட்ட 11-12 படிக்கங்கால இப்படி ஒரு இறங்கு மேடை வைக்கணும். சரிதானே, வீடாக இருந்தானே இந்த இதாக இருந்தானே ஹாஸ்பிட்டல் அப்படியாக இருந்தேன் என்னென்று சொன்னால் ஏறி போகிற கலைக்கலாம். அப்போ அவர் நின்றுட்டு திரும்பி போகிறது லேண்டிங்னு சொல்லுவேன், லேண்ட் பண்ணி போகிறது. அதாவது இந்த படி அமைப்புக்கு முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது லேண்டிங். லேண்டிங் வைக்கிற தூரம் ரொம்ப எந்த படிக்கொருக்கா லேண்டிங் வைக்க வேண்டி கிடக்கு. சரியானே, மற்ற சாய்வு படிக்கட்டின் சாய்வு, குறைஞ்ச சாய்வு 25 பாகையாகவும் கூடின சாய்வு 40-42 பாகை சொல்லப்படுகிறது. இப்போ சாய்வு கூடினா என்ன நடக்கும், படியில் ஏறியக்க பின்னால் விழுத்துற மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். குறைஞ்சது என்றாலும் நடக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகபடியால் இந்த சாய்வு மேம்படுத்த கவனிக்கப்பட வேண்டும். மற்ற லேண்டிங் படிகளினுடைய இடைக்கிட லேண்டிங் இடையில் எத்தனை படிகள் வைக்கப்பட வேண்டியிருக்கும் என்று கவனிக்கப்பட வேண்டியிருக்கும். மற்ற மிதி, இந்த மிதி என்று சொல்கிறது படி நாங்கள் ஏறி போகைகளை வைக்கப்படுற அளவு. ஏற்றம் என்று சொல்கிறது படியின் செங்குத்து உயரம். அந்த ஒரு 2 மிதிகளுக்கு இடைப்பட்ட உயரம் தான் ஏற்றம். இந்த கோயிங் என்று சொல்லி போடுறது அது இந்த மிதி தான். என்ன மிதின்ற அளவு, அந்த மிதின்ற அளவு தெரியணும் ஒரு படிக்கு, அதே மாதிரி ஏற்றம் தெரியணும். 2 பதிக்கு இடைப்பட்ட தூரம் ஏற்றம் என அறியப்படும். படிக்கட்டுகளின் அளவு கூடப்பட்டிருக்கு. ஒரு மேல் மாடிக்கு பொதுவாக அகலம், இந்த படிக்கட்டு என்று சொன்னால் இந்த படிக்கட்டில் ஏறி போகிற அகலமாக, மிதி வேறு உயர ஏற்றம் வேறு அகலம் வேறு. அகலம் என்று சொல்கிறது இப்போ ஒருவர் போகிறார் வழியில் ஏறி போகிக்க மற்றவர் அங்கிருந்து வாரார் ரெண்டு வைங்கோ அப்பேர் போகலாட்டி நீ நின்று நான் வாரேன்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்போ வெறும் போய் அவரை மறக்கூடியாக இருக்கணும். அப்படி வரைய கிட்டத்தட்ட 75 சென்டிமீட்டர்னு போட்டு கிடக்கு. அது எங்கே என்னத்துக்கு ஒரு மேல் மாடிக்கு பயன்படுத்தப்படும் தான் ஒரு மேல் மாடி என்றால் அப்படியானது 75 சென்டிமீட்டர் போடலாம். பெரிய மக்கள் கூடுதலாக இருந்தால் 105 சென்டிமீட்டராக போடலாம். வேறு வயலண்டா பொதுவாக 90 போடலாம். மில்லி மீட்டரில் சொல்கிறதா இருந்தால் அது 750, இது 1050 ரெண்டாவது மக்கள் கூடுதலத்துக்கு. மற்றது பொதுவாக 900 என்று சொல்லலாம். விளங்குதானே, இது படியின் அகலம். மற்றது இந்த படிக்கட்டுகளின் உயரம் அச்சு என்று சொல்ல இந்த 2 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. மற்ற 2 தசம் 1, 2 தசம் 1 சொல்லப்படுது. அங்கால ஏற்றம், ஏற்றம் என்று சொன்னால் இப்போ மேல் மாடிக்கு 119 சென்டிமீட்டர்னா 190 மில்லிமீட்டர். அங்கே அதை அடுத்த 17 சமஞ்சு என்று சொல்லப்படுது, அது 175 மில்லிமீட்டர். மற்ற வேறு வகை என்று சொன்னால் 175 மில்லிமீட்டர்னு சொல்லப்படுது. ஆனால் இதை நாங்கள் சென்டிமீட்டர்லாம் தந்திருக்கிறோம். 19 சென்டிமீட்டர், 17.5 சென்டிமீட்டர், 17.5 சென்டிமீட்டர், இது வந்து ஏற்றம். பாருங்கள் அந்த படிகளில் வந்து ஏற்றம் தான் அந்த படியின் உயர்ந்த அப்படி கூட்டி கூட்டிக்கண்டு போகும், மிதி மிதிச்சுக்கண்டு போகிறது. அங்கால மிதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, 22 சமஞ்சு 22 சமஞ்சு 22 சமஞ்சு. ஆகவே இந்த படியின் அமைப்பை நான் தீர்மானிக்க பொதுவாக எவ்வளவு ஏற்றம் வைக்கலாம் ஒரு வீட்டுக்கண்டு கேட்டால் நீங்கள் 175 மில்லிமீட்டர் அல்ல 17.5 மீட்டர்னு சொல்லலாம். அதேமாதிரி மிதி எவ்வளோ வைக்கலாம் என்று கேட்டால் சாதாரண ஒரு வீட்டுக்கு 225 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா சரி, அகலம் 900 மில்லிமீட்டர்னு தெரியும். மற்ற அந்த வீதி கோடுகளும் கட்டிட கோடுகளும் இது ஒரு முக்கியமான விடயம். ஒரு கட்டிடத்துக்கு பிரிவதற்கான பாதை, பிரதேசம், துணை பிரதேசம் என்று பிரிக்கப்படுது. ஒரு கட்டிடத்தை பாருங்க, ஒரு கட்டம் கட்டைக்கு உங்களுக்கு முன்னுக்குள்ள வீதி 2-3 பிரிக்கப்படுது, பிரதேசம், துணை பிரதேசம், பிரதான பாதை. அந்த வீதியில இருந்து எவ்வளவு தூரத்தில் நீங்கள் கட்டிடம் கட்ட போறீங்கள் சரியோ அதை நான் காட்டப்பட வேண்டிய கிடக்கு. நடுக்கோட்டிலிருந்து கட்டிடத்தின் அப்பாதைக்கு கிட்ட இருக்கும் சுவரின் விளிம்பு, அதாவது அந்த வீதியின் மையத்தில் இருந்து கிட்ட உள்ள சுவரின் விளிம்பு கட்டிட கூடு என அழைக்கப்படும். வீதியின் வகைக்கேற்ப இந்த கட்டிட கூடு மாறுபடும். இப்போ பாருங்க வீதி கூடன்னு சொன்னால் காட்டப்பட்டிருக்கிற கிடப்படத்தில், அதாவது இந்த படத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு வீதி இருக்கு, அது எப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஒரு கட்டிடத்துக்கு 10 அடி பாதை என்றெல்லாம் கதைக்கிறவில்லை, என்ன 3 மீட்டர் இருக்கத்தான் வேணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் ஒரு மீட்டர் தள்ளித்தான் அந்த வீட்டை கட்டுவோம். அப்படி கட்டேக்கில் ரியர் பின்பக்கத்தை பாருங்க 3 மீட்டர் விடப்பட்டிருக்கு. ரோட் சென்டரில் இருந்து அது 26 மீட்டர் பாதையாக இருக்குது. இது வந்து 3 மீட்டர் வீதியாக இருக்குது. இந்த ரோட் சென்டரில் இருந்து ஒவ்வொரு வீதியின் வகுப்பை பொறுத்து அந்த ஸ்ட்ரீட் லைன் அதாவது கட்டிடக்கோடு மாறுபடும். அந்த வீதி மையத்தில் இருந்து இந்த கட்டிடம் எவ்வளோ தூரத்தில் இருக்கின்றதை வீதியின் அமைப்பு வீதியின் வகுப்பை பொறுத்து மாறுபடும். அதை பற்றி நாங்கள் ஒரு இதில் சாரோம். இப்போ பாருங்க வீதியின் அமைப்பு ஒரு பிரதேசம், பிரதேசம் என்று சொன்னால் உள்ளூருக்குள்ள லோக்கல் சரியோ லோக்கல் இதுகளுக்கு வந்து வீதியின் மையக்கோட்டில் இருந்து 6 மீட்டர் இருக்கணும். துணை என்ன சப்பில் வந்தேன்னா 9 மீட்டராக இருக்கணும். மெயின் ரோடு என்று சொன்னால் இப்போ ஏக்ரேட் ரோடுலாம் சொல்லி வந்தேனே அது 15 அடி, அது 50 அடி என்று சொல்கிறது 15 மீட்டர் சரியோ. இப்போ பிரதேசமாக இருந்தால் 6 மீட்டர் தூரத்தில் இருக்கணும். வீட்டு சென்றிருந்து என்ன இருக்கணும், கட்டிடக்கூடும்.
கட்டிடக்கோட்டை சொல்லி போட்டான். அதாவது கட்டிட மைய கோட்டிலிருந்து கிட்ட உள்ள விளிம்பு கட்டிடத்தின். அதே மாதிரி கட்டிடக்கோட்டிற்கும் வீதி கோட்டுங்களையும் எந்த கட்டிடம் பரந்திருத்தலா அந்த ஏரியாக்களை, அதாவது அந்த மைய கோட்டுக்கு தான் வீதியின் மைய கோட்டுக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைன் போய் இருக்குது கட்டிட விளிம்புக்கும் இடையில பிறகு நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டிக்கலாம். அது விளங்குதானே? அதனால் கட்டலம் எப்படி என்று சொன்னால் சன்செட்டுகள் அப்படி எதுவும் இருந்தால், ஆனால் ஒரு மீட்டரிலும் கூடுதலாக இராத அகலத்தை கொண்ட பல்கனியையும் ஒரு பல்கனி கொண்டு முன்னுக்கு வருதுன்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், பல்கனி கொண்டு நீட்டலாம். சரியோ? அதுக்கு கட்டணம் கவனிங்களோ அந்த பல்கனியை நீட்டலாம், மற்றும்படி வேறு ஒரு கட்டணம் அதில் கட்டிடலாது. ஆனால் ஒரு மீட்டரிலும் கூடுதலாக இராத அகலத்தை கொண்ட பல்கனியையும் சூரிய நிலத்தையும், சூரிய நிலத்தி என்று சொன்னால் சன்செட், சூரிய மறைப்பை நீங்கள் கட்டிட கோட்டிற்கும் வீதி கோட்டுக்கும் இருப்பதற்கும் அனுமதிக்கலாம். அதை விட மதில் கட்டுறதாக இருந்தால் 2 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தில் மதிலையும் கட்டலாம். விளங்குதானே? அப்போ ஸ்ட்ரீட் லைன் இருக்குதானே, ஸ்ட்ரீட் லைன் தான் சொல்கிறது வீதி இந்த மையக்கோட்டிலிருந்து கட்டிட கிட்ட உள்ள கட்டம் தான் விளிம்பு, அதுக்குள்ளே நீங்கள் கட்டம் கட்டிடாது. ஆனால் ஒன்று செய்யலாம், 1 மீட்டர் வரைக்கும் பல்கனி வரலாம், மேல் மாடி இந்த பல்கனி வரலாம் அல்லது சன்செட் வரலாம், மற்றது மதில் 2 மீட்டர் மேற்படக்கூடாது. நியம ஒளித்தளம், நியம ஒளித்தளம் என்ற பற்றி நான் படத்தில் அந்த விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. என்ன சொன்னால் சில பேருக்கு விளங்காது. அதாவது இல்லை, வசனத்தை வாசிப்பாருங்க, ஒரு கட்டிடத்தின் வெளிப்பக்கத்தின் முகத்திலிருந்து அறையின் ஆக உள்ள கிளையை உள்ள மட்டத்தில் தொடக்கக்கூடு 63.5 பாயாக இருக்கும் மேலே பிறந்திருக்கும் விதத்தில் வரையப்படும் தளம் நியம ஒளித்தளம் எனப்படும். அனுமதிக்கப்படும் அமைப்பு உரிய நியம ஒளித்தளத்திற்கு தடையாக இராதவாறு இருத்தல் வேண்டும். அவ்வாறு நியம ஒளித்தளத்துக்கு பேணுவதன் மூலம் காற்றோட்டத்தையும் ஒளியையும் தடையின்றி பெறலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு காற்றோட்டத்தையும் ஒளியையும் நாங்கள் உடலாக வழங்கிக்கல, எங்களுக்கு அந்த காற்றில் இருக்கிற நுண்ணங்கிகள் இந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருக்கும், போதிய சுத்தமான காற்றை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த ஒளித்தளத்தை பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த நியம ஒளித்தளம். சரியானே? அது 63.5 அந்த கட்டிடம் போக போக அந்த கோட்டில் கீறி இருக்கணுமெல்லோ, இதை நீங்கள் நியமொழி தளம்னு தெரியணும். அந்த முன்னுக்கு நாங்கள் கட்டிடம் இருந்து ரோட்டு இருக்குமா இருந்தால் அது 3 மீட்டரில் தள்ளி இருக்கின்ற தெரிஞ்சு வச்சுருக்கோம். மற்றது சுகாதாரமான நிலையை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான சட்ட நிலைமை ஏற்படுத்தப்படும் பொழுதும் மேலும் இயற்கையான ஒளியை வழங்குவதற்கும் காற்றோட்ட வசதியை செய்தலும் மின்சக்தி காப்பிற்கும் வழிவகுக்கும். அதாவது நாங்கள் இந்த சரியாக கட்டிடங்களை கட்டினோம் என்று சொன்னால் மின்சாரத்தையும் குறைக்கலாம், வெளிச்சம் கூட இருந்தேன் வெளிச்சம் கூட வரைக்கும் மின்சாரத்தை குறைக்கலாம், ஃபேன் போர் முன்பக்கம் அதிகார சபையினால் விசேடமாக அங்கீகரிக்கப்படாத போது அகலம் கூடிய பாதை கருதப்படும். அதே வேளை அப்பாதை கட்டிடத்தின் அப்பால் இருக்கும் முகம் பின்பக்கம் ரியர் என்று சொல்லப்படும். அதாவது அந்த ரோட் சென்டர் லைன்ல இருந்து பார்க்கறத விட மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ரியர் என்று சொல்லப்படும். அந்த அந்த திறந்த வழியில் பலகனி முனை நம்பு சூரிய நிலத்தி 1 மீட்டருக்கு கூடுதலாக அகலத்துக்கு அமைக்கப்ப அதிலையும் அந்த இதில் கவனிக்கப்பட வேண்டி இருக்கும். இந்த சூரிய நிலத்தியை பற்றி அதன் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கு. மற்றது ஒரு கட்டிடத்தில் நாங்கள் ஒரு காணிகளை வீடு கட்டுறதா இருந்தால் காணியின் முழுவதும் கட்டுறது இல்லைத்தானே, அதுக்கு ஒரு பிரச்சனையும் அதுக்கு ஒரு அளவு விடத்தானே வேணும். அது எவ்வளோ விடணும்? ஒரு காணியின் தளப்பிறப்பில் அந்த காணியின் பிறப்பில் 66/3 தான் நீங்கள் கட்டிடத்தை கட்டலாம். 3/2 பகுதி தான் கட்டிடத்தை கட்டலாம். மிச்சம் 33/3 பகுதி என்னவாக இருக்கணும்? வறுமையாக இருக்கணும் என்னென்று சொன்னால் காற்றோட்டம் வழங்குறதுக்காக. ஆனால் அலுவலகங்கள் கட்டோழிச்சாலையில் பொறுத்தவரையில் 80% இருந்தால் காணும். பதிப்பிடங்களை பொறுத்தவரையில் 66/3 தான் பரப்பலாம், நீங்கள் கட்டிடத்தை கட்டலாம். மீதி எம்டியாக இருக்கும், வறுமையாக இருக்கணும். அது என்ன மாதிரி கணிக்கிறன்றதை கீழே காட்டப்பட்டிருக்கு. மொத்த கட்டிடத்தின் பரப்பெண்கள் காணியின் பரப்பில் அந்த வீதத்தை கணிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் இந்த கட்டிடம் அமைக்கிறத பற்றி பரப்பை சொன்னாலும் அந்த ஒரு ஜன்னல் வைக்கிறத பற்றி முதல்ல இதில் சொன்னேன். ஒரு அறைக்கு ஜன்னல் வைக்கிறேன் சொன்னால் தலைப்பரப்பின் ஏழிலொண்டு இருக்கணும் என்று சொன்னேன்னா அந்த ஏழிலொண்டில் இருந்து எல்லச்சுவர் வந்து 2 செண்டி 5 மீட்டருக்கு அங்காள இருக்கணும். விளங்குது? எனக்கு ஜன்னல் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஜன்னல் வச்சாலும் அவற்றை எல்லச்சுவரில் இருந்து என்ன எல்லச்சுவரில் இருந்து அந்த கட்டிடம் ஜன்னல் வைக்கிற இடம் வந்து 2 செண்டி 5 மீட்டர் தூரத்தில் இருக்கணும். அதாவது ஜன்னல் வைக்கிற இடத்திலிருந்து எல்லச்சுவர் 2 செண்டி 5 மீட்டரில் இருந்தால் தான் அந்த ஏழிலொண்டுன்றது பொருந்தக்கூடியதாக இருக்குமென்றது தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்குத்தான் இந்த ரியர் அந்த வெளிகள் விடப்படுது. 66/3 பகுதி எடுக்கப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சட்டங்களை நிலப்படுத்துறதுக்கு. சரிதானே? மற்றது இந்த கட்டிடம் கட்டைகளை இந்த அழுக்கு தொட்டி அதில் பற்றி முதலும் நான் இந்த நீர்வளங்கள் வடிகால் அமைச்சரவையில் சொன்னது. இப்போ சில வேளையில் இந்த அழகு சொட்டி வந்து வைக்கப்பட்டால் அழகு சொட்டியை நாங்கள் கட்டினா அழகு சொட்டியில் வார நீரை கொண்டு போய் இந்த கழிவு ஊற வைக்கும் கிடங்குக்கு விட வேண்டி இருக்கும். அப்படி கட்டுறதாக இருந்தால் 15 மீட்டர் தூரத்துக்கு அங்கால இந்த அழுக்கு தொட்டிகள் என்ன செப்பிட்டாங்கன்னு சொல்றது அழுக்கு தொட்டிகள் இருக்கலாம் என்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இது சட்டத்தில் இருக்கு என்னென்னு சொன்னால் தனிக்குழி என்று சொன்னால் தெரியும் 15 மீட்டர் என்றால் கவனிக்கப்படணும்.
விளங்குதான், தனி குடியை தான் காட்டியிருக்கிறோம். ஆனால் அழுக்கு தொட்டி என்று சொன்ன செப்டிக் டேங்கா இருந்தால் செப்டிக் டேங்கோட சேர்ந்து உறிஞ்சல் தொட்டி கொண்டு வைக்கப்பட வேண்டி இருக்கும். ஏதாவது ஊற வைக்கும் கிடங்கு என்று சொல்வது தனிக்கிடங்கு. தனிக்கிடங்கு சட்டத்தில் கிணத்துல இருந்து 15 மீட்டர் என்று அதில் சொல்லப்படுது. ஆனால் இது நகரப்புறங்களுக்கு சிறந்தது அல்ல, அது பொது வடிகால் அமைப்பை தான் நாங்கள் அமைக்கப்பட வேண்டி இருக்கும். அப்படி ஒரு கிராமப்புறங்களாக இருந்தால் இது அனுமதிக்கப்படும் என்றது சட்டத்தில் கூறப்படும். மற்றது ஒவ்வொரு வழிப்பிடத்தை பொறுத்தவரையில் கழிப்பொருளாக அகற்றக்கூடிய வழிகள் எல்லாம் காட்டப்பட வேண்டும் என்றதை நான் முதலில் சொன்னேன் படத்தில். அதுகளை நீங்கள் கட்டாயம் எழுதணும். ஒரு கட்டிடத்தின் திட்டப்படத்தை தயாரிக்கல ஒவ்வொரு அலகிற்கும் குறைந்தபட்சம் ஒரு மலை கூடம் என்றாலும் இருக்கணும். சரியானே மற்ற கழிவுப்பொருட்களையும் கழிவுநீரை அகற்றுறதுக்கு எல்லா வழிவகைகளும் காட்டப்பட வேண்டும் என்றதையும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கூற வேண்டி இருக்கும். மற்றது இப்போ பொது வளங்கள் என்று சொன்னால் இந்த வீடுகளில் கழிவுகள் வந்து பொது கலியான கொண்டு போய் சுத்திகரிக்கிற மிதட்டம் இருக்கிறபடியால் அப்படியான இதுகளுக்கு நீங்கள் ஆட்புலங்கள் விடாமல் கொண்டு செல்லலாம்ன்றதை அந்த ஆட்புலத்தை பெரியவருக்கு அந்த படத்தில் பாருங்க. என்ன மாதிரி அந்த கழிவு நீர் போய் ஆட்புலத்துக்கு போய் கொண்டு போகிறது என்றதை அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது. ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது அழுக்கு நீர் வருகுது வந்து பொதுக்கானுக்கு போகிறது காட்டப்பட்டிருக்கு. செப்டிக் டேங்க் இல்லையா, செப்டிக் டேங்க் அழுக்கு தொட்டி இல்லை, பொதுக்கானுக்கு பொது பப்ளிக் ஸ்டோரேஜ் டேங்க், அதாவது பொது வடிகாலமைப்பு போகுது. மற்றது நீங்கள் இப்படி இப்போ நான் சொன்ன கழிவு நீரை பொது வடிகாலமைப்புக்கு அனுப்பலாம்னு சொல்லி இருக்கிறேன், அல்லது உறிஞ்சல் குழிக்கு வைக்கலாம்னு விடலாம்னு சொல்லி இருக்கிறேன். செப்டிக் டேங்கு கொண்டு போய் உறிஞ்சல் குழிக்கு விடுற சிஸ்டமும் இருக்கு சில நகரங்களை பொறுத்தவரையில். அழுக்கு நீர் தொட்டியுடன் இணைத்தல் வேண்டும். சரி, அவர் கழிவு நீரை அழுக்கு செப்டிக் டேங்கை பற்றி முதலில் சொன்னா இப்போ அவரோட சந்தர்ப்பத்தை சொல்லுவேன். அந்த செப்டிக் டேங்கு வார கழிவு அங்கே சைபாடடைந்து பிறகு எங்கே போகுது, உறிஞ்ச குழிக்கு போகுது. அந்த உறிஞ்ச குழி வந்து என்ன மாதிரி கட்டப்படணுமெண்டா, மேற்பகுதியில் கொஞ்சம் தூரம் பூசணும், 1 மீட்டர் என்றாலும் சுற்றி வர காரை இடப்பட்டு வி வடிவில் உறிஞ்சல் துவாரங்கள் விடப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அதில் இருக்கிற நீர் கிடங்கு அந்த நீர் எளிதாக மண்ணில் உறிஞ்சப்படுவதற்கு நிலத்தடி நீர் மட்டம் உயரும் போது ஊற வைக்கும் கிடங்கினுள்ளே அந்த நீர் வெளியேறாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த மேற்பரப்பில் கொஞ்சம் நாள் பூச வேண்டி இருக்கும். வி வடிவில் துவாரம் விடணும். ஏன்னென்று சொன்னால் அந்த அழுக்கு நீர் தொட்டியில் இருந்து உறிஞ்ச குழிக்கு போகுமா இருந்தால் அந்த உறிஞ்ச குழி வட்ட வடிவமாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சு வச்சிருங்கோ. ஆனால் வி வடிவமான உறிஞ்சல் துவாரங்கள் விடப்பட வேண்டும். இதை பார்க்க அந்த அழுக்கு தொட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த அழுக்கு தொட்டியில் இருந்து தான் உறிஞ்ச குழி போகுது. அந்த அழுக்கு தொட்டி நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் நீள் சவமாக இருக்கணும், உண்மைக்கு அதாவது நீள் சவ அடித்த எல்லாம் கொங்கிரீட் இடப்பட்டிருக்கணும், சீல் பண்ணப்பட்டிருக்கணும், சீல் என்று சொல்ல முத்திரையிடப்பட்டிருக்கணும். என்ன முத்திரையிடப்பட்ட ஒரு கழிவு நீர் வெளியேறக்கூடாது. அப்போ நீளத்தின் 3/2 பங்கு தூரத்தில் தடைச்சு இன்டர் உள்ளுலையின் குழாயில் இருந்து நீளத்தின் 3/2 பங்கு தூரத்தில் தடைச்சு வரொண்டு இருக்கணும். அந்த தடைச்சு வரல துவாரங்கள் இருக்கணும். சரிய வெளியேறும் குழாயை விட உள்ளுலையின் குழாயை விட வெளியேறும் குழாய் பதிவாக இருக்கணும். இதெல்லாம் முதல்ல நான் சொன்னேன்னா இந்த படத்தில் அதை நீங்கள் காட்டியிருக்கணும். கவனிங்கோ, இதை பற்றி விவரமாக படிக்கணும். அழுக்கு தொட்டியில் இருந்து தான் உறிஞ்ச குழி போகுது. மற்றது அழுக்கு தொட்டியும் உறிஞ்ச குழியும் சென்னை சேர்த்து விட்டுருக்கு. இப்போ விளங்குதானே, அழுக்கு தொட்டியில் இருந்து உறிஞ்ச குழிக்கு போகுது, விளங்குதானே. அப்போது தனித்தனியாக காட்டினாங்கள், இப்போ ரெண்டையும் சேர்த்துருக்குது. இங்கே செமிவாடடைஞ்சு அழுக்கு தொட்டியில் செமிவாடைஞ்சு உறிஞ்ச குழிக்கு போய் அங்கேருந்து நிலத்துக்கு அது உறிஞ்ச விடப்படுது. இது நகரப்புறங்களுக்கு தான் சில இடத்தை அனுமதிக்கப்படுது. நாம் முதல் சொன்ன மாதிரி உறிஞ்ச குழியும் கட்டையலாது அழுக்கு தொட்டியும் கட்டையலாது என்று சொன்னால் நாங்கள் சீல் டேங்க் என்று சொல்லி முத்திரையிடப்பட்ட வாங்கியில் நிரப்பி அதை அந்த கழிவகற்றும் வாகனங்கள் மூலம் கலி எம்பியர் மூலம் அகற்ற வேண்டிய ஒரு கட்டமும் நடைமுறையில் இருக்குது. மாணவர்களை விளையாடும் நாங்கள் இந்த சட்டத்தை பற்றி பார்த்துனாங்கள். ஆனால் சட்டத்தில் எல்லா விடயம் சட்டத்தில் கன விடயங்கள் இருக்குது. ஆனால் உங்களோட சிலபஸில் உள்ள விஷயத்தை தான் நான் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். இதை பற்றிய விவரம் நாங்கள் இதை வந்து இந்த உங்களோட புத்தகத்தின் மூலமாகவும் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாகவும் தான் நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம். நீங்கள் இதை பற்றிய டீப்பாக இந்த இதை பற்றி இவ்வளோத்தை நீங்கள் படித்தாலே காணும். சரிதானே, மற்ற இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இந்த கட்டிடத்தை இவ்வளவு சட்டத்தின்படி நான் கட்டி முடிச்சிட்டோம். என்ன கட்டிடப்படம் இறைஞர்கிட்ட அனுமதி பெற்று மாநகர சபையில் கொண்டு போய் இதை கொடுத்து என்ன கட்டிட இறைஞர்கிட்டலாம் கொடுத்து நீங்களா என்ன கொண்டு போய் கொடுத்து எல்லாம் கீறி மாநகர சபையில் பெரிய சபையில் கொடுத்து அங்கே உள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அதை வந்து பார்த்து கூட காணியை பார்த்து அதெல்லாம் சரியாக படம் கீறப்பட்டிருந்த பிறகு அதை நகர அபிவிருத்தி அதிகார சபை என்ன நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கொடுத்து நகர அபிவிருத்தி சபையில் பிறகு ரோட் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கொடுத்து எல்லாம் சரிகின்ற பிறகு உங்களுக்கு கட்டிடத்துக்கு அனுமதி தருவினம். அனுமதி தந்து கட்டிடம் கட்டி முடிஞ்ச பிறகும் அந்த கட்டிடம் சரியாக கட்டப்பட்டிருக்குதா என்றதை அவை உறுதிப்படுத்திவிடும். வேற அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் உள்ள வந்து பரிசோதிக்கிற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அதை வந்து பார்த்து அந்த சட்டம் கட்டளை சட்டம் 63 படி ஒரு குறித்த கட்டிடத்தில் வதியும் முன்னர் தகுதி சான்றிதழ் புறப்பட வேண்டும், சிஓசி என்று சொல்கிறது. சரியானே, அப்போ அந்த கம்ப்ளீட்டிங் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா சரியாக கட்டப்பட்டிருக்க நீங்கள் பிளான் எல்லாம் கீறியிருப்பீங்க கொண்டு
அங்க கட்டிடத்தில் போகிற மாதிரி கட்டியிருப்பீங்கள், காற்றோட்ட வசதி செய்யாமல் இருப்பீங்கள். இப்போ சரியாக கட்டப்பட்டிருக்கான்றதை வந்து இறுதியில் பார்த்து அவைக்கு ஒரு தகுதி சான்றிதழ் ஒன்று நீங்கள் பெற வேண்டியிருக்கும். அந்த தகுதி சான்றிதழ் பெறுவதால் சில நன்மைகள் இருக்குது. என்னென்று சொன்னால், எங்களுக்கு அந்த சில வேளையில் பாருங்க, அதில் என்னென்னு சொன்னால் மின்சாரம் பெறுறது, நீர் வளங்களை பப்ளிக் நீர் வசதியை பெறதாக இருந்தால் சில நிறுவனங்கள் அந்த தகுதி சான்றிதழை கேட்பினும். அவை சமூகத்தாளர்களை வழங்கும் போது அங்கீகரிக்கப்படும் சட்டத்துக்கு பொதுவாக கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளதாக என பரிசோதித்து திருப்தி அடைந்தால், அதாவது அந்த பிளானின் படி கட்டப்பட்டிருந்தால் தான் அந்த உள்ளூராட்சி நிறுவனத்தால் உங்களுக்கு அந்த அவைகளுக்கு அந்த கட்டிட அமைப்பாளர்களுக்கு கட்டிடத்தை கட்டுறவருக்கு அந்த வதிவிட ஆக்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அதை தகுதி சான்றிதழ்னா என்னென்ன ஒரு கேள்வி கேட்டால், இந்த விஷயத்தை நீங்கள் எழுதுவோம். ஏன்னா கட்டிடம் கட்டி முடிஞ்ச பிறகு அந்த கட்டிடம் சரியான முறையில் கட்டப்பட்டு இருக்குதான்றதை அந்த உள்ளூராட்சி மன்றத்தினால் வந்து மேற்பார்வை செய்த அந்த உத்தியோகத்தர் அவரால் வழங்கப்படும், அவைகளால் வழங்கப்படுற ஒரு தகுதி சான்றிதழ்ன்றது கிடையாது. அடுத்தது கடைசியாக இதை பற்றி நான் விசேஷமாக தான் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த கட்டிடத்தை கட்டியக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ எந்த பொது கட்டிடத்தை கட்டினாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்படணுமென்றதை வர்த்தமானி அறிவித்தல் கூறப்பட்டிருக்கு. அதை நாங்கள் அப்படியான இதில் செய்யப்படாவிட்டால் சட்டத்தில் பிழை என்றும் கூறப்பட்டிருக்குது. ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் கட்டிடம் கட்டிக்கல, அது அவர் அதாவது அந்த வாரர் மூன்று சில்லி சைக்கிளில் வாரார் என்று சொன்னால் அது ஸ்லோப்பாக கட்டப்பட வேண்டும். அது ஒன்றுக்கு பன்னெண்டு ஸ்லோப்பில் அதை காட்டப்பட்டிருக்குது, 30 வாகை சாய்வெண்ணு சொல்கிறது. ஆனால் சரியாக ஒன்றுக்கு பன்னெண்டில் விட அதை போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது அவர் மலை கூடத்துக்கு போகிறாராக இருந்தால் அந்த மலை கூட அமைப்புகள் அதில் காட்டப்பட்டிருக்குது. சரியான மலை கூடத்தில் போய் அந்த டாய்லெட்டில் போய் அவர் இருக்க சிட்டிங் கோமட்டன் சொல்கிறது இருக்க ஐரோப்பியன் என்ன சாதனம் என்று சொல்கிறது என்ன அது இருக்க மலை கூடம் சிட்டிங் கோமட்டன்லாம் அது சொல்லிடணும் இங்கிலீஷில். அவர் போய் இருக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் எல்லாம் மேலே போடப்பட வேண்டி இருக்கும். மற்ற அந்த அதாவது வோஸ்வேஷன் எல்லாம் என்ன உயரத்தில் பொருத்தப்படுது, அதிகமாக 790-750 மில்லிமீட்டர் பொருத்தினா தான் அவர் அந்த மூன்று செல்லில் வந்து அந்த வோஸ்வேஷன் எல்லாம் கழுவக்கூடிய மாதிரி இருக்கும். சிட்டிங் கோமோட்டில் போய் இருக்கிறதா இருந்தால் அந்த பக்கத்தில் கைப்பிடிகள் அதெல்லாம் பொருத்த வேண்டி இருக்கும். மற்ற அவர் ஏறி வாரத்துக்கு என்ன மாதிரி சாயல் அமைக்கணும், டொய்லெட்டுக்கு வரைக்கில் கூடி அந்த நிலம் வந்து என்ன மாதிரி சாயல் அமைக்கப்படணும்ன்றதை நாங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்கும். இதை பற்றி நான் விசேஷமாக தான் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இந்த கேள்விகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கட்டமைக்கப்பட போது சட்டத்தில் கூறப்பட்ட விடயங்கள் என்னென்று சுருக்கமாக கேட்டால் இதை பற்றி நீங்கள் கூற வேண்டியிருக்கும். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக இந்த கட்டட சட்டம் சம்பந்தமாக கட்டமைப்பு சட்டம் சம்பந்தமாக சிறிய விடயங்களை தான் கூறியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பாடல் விதானத்தில் உள்ளதான் கூறியிருக்கின்றேன். இதை நீங்கள் திரும்பவும் கற்று பரீட்சைக்கு தோற்றி நல்ல சித்தியை பெற வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.